கிழமை வாழும், அங்கு உனதானால் இன்னாலும் வாழும். எனதில்லை உனதென்றே அர்ப்பணித்தேன். இனி உன் அருள், உன் கடன், உன் செயலே. என் மதிப்புக்குரிய முனைவர் வாவேஸ் அவர்களே, இந்த அமைப்பின் துருந்தூடாக முதுகெலும்பாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் அழகேசிங்கர் அவர்களே, மற்றும் உள்ள பெருந்தகைகளே, சக கவிஞர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் சில அன்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன தலைப்பு வைக்கலாம் யோசிக்கும் போது, ரிலவன்ஸ் ஆஃப் காந்தி அப்படின்னு சொல்லலாம் இருந்த தமிழ சொல்றா அப்படின்னாரு ஒருத்தர், ஒரு பேர் பாபேஸ். காந்தி என்றும் நிலைப்பவர் என்று சொல்வதாக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சதுல இன்றும் என்ற நிலையில வந்து, இன்றும் காந்தி என்றால் இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். இரண்டு விதமான துணிகள் வருகிறது. ஒன்று, இன்னைக்குமா காந்தியை பத்தி பேசுறீங்க, இன்றுமா காந்தி என்று எகத்தளமாக கிண்டலாக எதிர்மறையாக பேசுகின்ற ஒரு ஒரு வகை. அதில் இல்லாவிட்டால் இன்றும் காந்தியை ஒரு ஒரு அம்பாசிடராக, ஒரு பிராண்ட் இமேஜாக பயன்படுத்திக் கொள்கின்ற இன்னொரு வகை. இவை ரெண்டும் எதிர்மறையான நிலைகள். இன்றும் காந்தி பயனுடையவர், இன்றும் காந்தி வழிகாட்டியவர் என்று நேர்மறையாக சிந்திக்கின்ற இன்னொரு வகை. நான் இந்த இரண்டாம் மூன்றாவது நிலை நேர்மறையாக சிந்திக்கலாம் என்று சில நூல்களை, சில கட்டுரைகளை புரட்டி பார்த்தேன். எனக்கு பெரிதும் உதவியது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஐந்து நூல்களை பற்றிய விமர்சனம். காந்தியை பற்றி வெளிவந்த ஐந்து நூல்களை பற்றிய விமர்சனம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது. சில தினமலர் கட்டுரைகள், வேறும் சில கட்டுரைகள். பாரத துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களுடைய உரை, இவற்றிலிருந்து சில கருத்துக்களை எடுத்து நான் எப்படி இன்றைக்கு பொருந்துகிறார் காந்தி என்பதை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஐந்து நூல்களை பற்றி சொல்ல வேண்டும். இந்த ஐந்து நூல்களையும் எழுதியவர்கள் மிக பிரபலமானவர்கள், மெத்த படித்தவர்கள், அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள். விருப்பு வெறுப்பில்லாமல் எந்த ஒரு பொருளையும் அணுகக்கூடியவர்கள். அவர்கள் கூட காந்தியின் வேறு சில கோணங்களை பார்த்துவிட்டு கொஞ்சம் எதிர்மறையாக சொல்லியிருக்கிறார்கள். ராமச்சந்திர குஹா என்பவர் காந்தி பிஃபோர் இந்தியா என்று அவர் சவுத் ஆப்பிரிக்காவின் வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலும் காந்தியினுடைய நல்ல செயல்களை, அங்கே அவர் நடத்திய ஐந்து போராட்டங்களை குறிப்பிட்டிருக்கிறார். காந்தி ஆனால் ஜாதிய வெறி எதிர்த்து பெரிதாக போராடவில்லை என்ற முறையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு எதிர்மறையான கருத்து. நான் முதல்ல எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிவிடுகிறேன், பிறகு நான் வருகிறேன். அடுத்தது மகாத்மா, The Noble Soul, His Struggle with India என்ற நூல். அதனை எழுதியவர் பிலிப் ஜான்சன், ஜோசப் பிலிப் என்றவர். இதிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எல்லாவற்றையும் கூறிவிட்டு காந்தி தன் குடும்பத்தையும் மகனையும் மனைவியையும் பெரிதாக அந்த கடமையை அவர் சரிவர செய்யவில்லை என்றதை போல் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய வம்சாவளி பேராசிரியை அனிவி நடராஜன் என்பவர்கள் அமெரிக்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே ஆராய்ச்சியாளராக இருக்கிறார். தி அட்லாண்டிக் காந்தி என்று இந்திய தேசத்தை தாண்டி காந்தி எப்படி வெளிநாடுகளிலே பாதிப்பை ஏற்படுத்தினார் என்பதை பற்றி மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவரும் காந்தி ஏற்படைய தாக்கத்திற்கு ஏற்ப இந்தியாவில்
சரியாக சில சில விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இந்த விமர்சனங்களை குறிப்பிடும் போது அந்த அந்த கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆசிரியர் அந்த கட்டுரையை பற்றி ஆசிரியர் சொல்கிறார், இந்தியா வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட், இட் டிட் சோ மச் திங் ஃபார் த கண்ட்ரி விச் வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் என்ற முறையிலே எழுதியிருக்கிறார். ஜாட் ஆடம்ஸ் என்பவர் முழுக்க முழுக்க பெரும்பாலான நேரத்தை பெரும்பாலான பகுதிகளை காந்தியின் தனிப்பட்ட கருத்துக்களுக்கு தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். கொஞ்சம் ஒதுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அந்த புத்தகம். கடைசியாக அலன் அலெக்சன் என்பவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், காந்தி த சிஇஓ. காந்தி ஒரு மகாத்மா என்பதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சிறந்த நிர்வாகி என்பதை மிக அற்புதமாக அவருடைய அடிப்படை கொள்கை the basic principles of management என்பதை பற்றி மிக தெளிவாக விரிவாக எழுதியிருக்கிறார். முதலிலே குறிப்பிட்ட நான்கிலையும் சில எதிர்மறை கருத்துக்கள் இருக்கின்றன, அது சரியா தவறா என்று ஆராய்வதற்கோ அதை பற்றி கருத்து சொல்வதற்கோ நாம் தகுதியானவர் அல்ல, முழுமையாக படிக்காமல் யாரும் தகுதியானவர்கள் அல்ல. ஆனாலும் அவர்கள் குறிப்பிட்ட விதத்திலே சீசர்ஸ் வைப் இஸ் அபோவ் அப்ரோச் என்பதை போல் இல்லாமல் காந்திக்கும் சில மறுபக்கம் இருக்கிறது என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்துவிட்டு இந்த அலெக்சன் கூறியதைப் போல காந்தி த சிஇஓ என்பதை பற்றி பின்னர் விரிவாக பார்க்கலாம். இவர்கள் அனைவரும் குறிப்பிட்டதில் எல்லாம் முடித்து விட்ட பிறகு என்ன சொன்னாலும் காந்தியினுடைய அடிப்படை நான்கு கொள்கைகளை இவரால் மறுக்கவே முடியவில்லை. அடிப்படையான நான்கு கொள்கைகள், நான்கு கோட்பாடுகள் மிக உறுதியானவை. சத்தியம், அறவழி அஹிம்சை, சேவை அல்லது தேவை எனும் தியாகம், தனிநபர் ஒழுக்கம், இந்த நான்கு தூண்கள் காந்தியின் கொள்கைகள் என்று மிக உறுதியாக இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதை அப்படியே நிறுத்திவிட்டு இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். The sun never sets in the British Empire என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் 179 ஐநா நாடுகளிலே கிட்டத்தட்ட 63 நாடுகளிலே ஆண்டு கொண்டிருந்தார்கள். இந்த 63 நாடுகளிலே முதன் முதலாக விடுதலை பெற்றது 1901 ஆஸ்திரேலியா. அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் 1919. கடைசியாக விடுதலை பெற்ற நாடு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து வெளியே வந்த நாடு 1986 புருனே. சில நாடுகள் நாங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலே இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டனர், எங்களுக்கு விடுதலை வேண்டாம் என்று. இங்கேயும் கூட சிலர் சொன்னார்கள், அந்த கதையெல்லாம் நாம் இப்போது பேச வேண்டாம். சில நாடுகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து வெளியேறி மீண்டும் இணைந்து விட்டன, ஸ்காட்லாண்டை போல. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் 1901 1986 வரை ஒவ்வொரு நாடாக வெளிவந்து கொண்டிருந்தது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து. இத்தனை நாடுகளிலே எத்தனை நாடுகள் விரல் விட்டு உண்ணக்கூடிய நிலையில உலகத்திலே முன்னளவில் இருக்கின்றன. இது இது தெரியும், இது ஒன்றே மிகப்பெரிய சான்று காந்தியின் அறவழி போராட்டத்திற்கும் அவர் கடைபிடித்த கோட்பாடுகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இல்லைங்க, அது ரொம்ப பாய்ச்சிங்க, இதுதான் இப்ப லேட்டஸ்டா கம்பேர் பண்ணணும். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது அதே காலகட்டத்திலே அந்த 7-8 ஆண்டுகளுக்குள்ளே விடுதலை பெற்ற சுதந்திரம் அடைந்த அவர்களே ஆளக்கூடிய தகுதி பெற்ற அந்த ஒரு சிறு நாடுகளை நீங்கள் ஒப்புமை செய்தீர்கள் என்றால் பிரேசிலையும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். காந்தியின் அறவழி போராட்டம் எப்படிப்பட்டது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். காந்தி ஏன் இன்றும்
ஒரு பயனுள்ளதாக ஒரு ஆதார ஸ்ருதியாக எவ்வளவு பேருக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஒளிவிளக்காக இருக்கிறார். ஏனென்றால் காந்தியை திருக்குறளுக்கு ஒப்பிடலாம். பேராசிரியர் நாகநந்தி சொல்வார், திருக்குறள் ஏன் 2000 ஆண்டுகள் கடந்து நிற்கிறது, உலகளாவி நிற்கிறது என்றால், திருக்குறள் தன்னை பற்றிய திருவள்ளுவர் எங்கேயும் சொல்லிக் கொள்ளவில்லை, எங்கேயும் அதை பற்றி குறிப்புகள் இல்லை. இருந்தாலும் ஏன் நிற்கிறது என்றால், அதற்கு காரணம் என்று ஒரு உதாரணத்தை சொல்வார். ஒரு கான்ட்ராக்டர் வீடு எப்படி இருக்கணும்னு கேட்டா, வீடு எப்படி கட்டுவீங்கன்னு கேட்டா, அவர் சொல்வாராம், இத்தனை இன்ச்சு சோறு, இத்தனை அடி ஆழம் கடைக்கால், இந்த ரேஷியோ சிமெண்ட், இந்த கலர் பெயிண்ட், இந்த கலர் அலுமினியம் விண்டோ, இந்த கலர், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சுவிட்ச், இப்படித்தான் வர்ணிப்பார்கள், இப்படித்தான் அதனை நிறுவுவார்கள், இதுதான் வீடு என்று சொல்வார்கள். ஆனால் கைதேர்ந்த ஆர்கிடெக்ட் ஒரு வீடு என்றால் இப்படி இந்த கிராஸ் வென்டிலேஷன் இருக்க வேண்டும், இங்கே ஒளி இருக்க வேண்டும், இந்த திசையிலே நீர் பாய வேண்டும், இந்த அமைப்பு இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார். நீங்கள் டியூலக்ஸ் பெயிண்ட்ல பெயிண்ட் அடிச்சாலும், வேற எந்த ஏசியன் பெயிண்ட்ல அடிச்சாலோ, இல்ல இந்த டிஎம்டி கம்பிகள் போட்டாலோ, இல்ல இந்த சிமெண்ட் போட்டாலோ, எந்த இது போட்டாலோ அடிப்படை மாறப்போவதில்லை. இந்த அடிப்படை ஒரு வீட்டின் அமைப்பு, வாழ்வதற்கு இடமாக, காற்று வந்து செல்லக்கூடிய இடமாக, ஒளி பரவக்கூடிய இடமாக, விசாலமாக நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் வசதியாக, எந்த ஒரு நிலையிலும் பழகுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதுதான் வீட்டின் அடிப்படை டெபினிஷன். இப்படித்தான் காந்தியின் அடிப்படை கொள்கைகள். திருக்குறள் எப்படி காலம் கடந்து நிற்கிறது என்று காரணம் கேட்டால், இதைத்தான் சொல்வார். அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்கிறார், ஆகவேதான் இது பொது கருத்து, ஆகவேதான் இது பொறுமுறை. அதுபோலத்தான் காந்தி, அவருடைய 4 கோட்பாடுகளை யாராலும் மசிக்க முடியாது. இதை பின்னாலே தொடர்ந்து பார்ப்போம். இந்த 4 கோட்பாடுகள் இன்றைக்கு எப்படி பொருந்துகின்றன என்பதை மட்டும் பார்ப்போம். இதுதான் அடிப்படை. இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கிறது? 70 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்றைய பாரத சமுதாயம் எப்படி இருக்கிறது? முதிர்ச்சி அடைந்து விட்டதா? ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெமோக்ரசி இன் தி வேர்ல்ட் என்று சொல்கிறோம். ஐயா, காலம் தடந்துச்சுன்னா கை தூக்கிடுங்க, சொல்லிடுங்க. முதிர்ச்சி அடைந்து விட்டதா? இல்லை. பேராசிரியருடைய கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய ஜமீன்தார், அந்த ஜமீன்தார் வீட்டில் ஒருத்தர் பணியாளராக செய்கிறாரு. அந்த ஜமீன்தாரோட சின்ன பொண்ணுக்கு 2 வயசு குறைந்த பிறந்த நாள், 3 வயசு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. முழுக்க முழுக்க நகையை போட்டு, பட்டு பாவாடை போட்டு, அலங்காரம் பண்ணி அழகாக அந்த குழந்தைய நடத்தி வராங்க. அந்த வேலையால் அந்த குழந்தையை தூக்கிக் கொள்கிறார். அவளுடைய ஏதோ ஒரு சபலத்திலே அந்த குழந்தையினுடைய கை வளையலை கழட்டி தன் பைக்குள் போட்டுக் கொள்கிறார். அந்த 3 வயசு குழந்தைக்கு ஏதோ புரியுது, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரியுது. நகையை காணவில்லை என்று அந்த ஜமீன்தார் அந்த வேலையாளை மிரட்டுகிறார். உண்மையை சொல்லு, இவன் எடுத்தானா, இவன் எடுத்தானா, யார் எடுத்தா சொல்லு, இந்த இவன் எடுத்த மாதிரி இருக்கா என்று குழந்தையை கேட்கிறார். குழந்தைக்கு தெரிகிறது, இவன் தான் எடுத்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ தவறு நடக்க போகிறது, அவனுக்கு ஏதோ தண்டனை கிடைக்க போகிறது என்று அந்த குழந்தைக்கு தெரிகிறது. இவன் எடுத்தா நான் இல்ல அப்படின்னு சொல்லிடு. அதே குழந்தை 15 வருஷம் கழிச்சு திரும்பவும் அதே மாதிரி ஒரு விழா, அதே வேலையார், அதே நகை தொலைந்து போகிறது. ஆனால் இவன் எடுக்கவில்லை. யார் எடுத்திருப்பா, யார் மேல சந்தேகம் கேட்டா இவனை கை காட்ட. இந்த கதையின் தலைப்பு முதிர்ச்சி என்று பெயர் வைத்தார். நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது காலம்?
எதை எதை நாம் பின்பற்றிக் கொண்டோம்? நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அந்த எதிர்மறையான எண்ணங்களை, நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அந்த எதிர்மறையான செயல்களை, நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அந்த எதிர்மறையான கலாச்சாரங்களை நாம் பின்பற்றினோம். ஒழிய இந்த அடிப்படையிலே அவர் சொன்ன தனிநபர் ஒழுக்கம், சகிப்புத்தன்மை, அகை அறவழி, சத்தியம், இவற்றை எடுத்துக்கொண்டோமா? இல்லை. இதுதான் இன்றைய பாரத நிலை. பாரதத்தின் மிகப்பெரிய வீக்னஸ் இன்றைக்கு எது என்றால் அறிவின்மை என்று ஊழல். பல கருத்துக்களை சொல்லிக்கொண்டே போகலாம், தொடர்ந்து பார்ப்போம். வாழ்க்கையிலே காந்தியினுடைய ஒவ்வொரு நிலையிலும் அவருக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை நாம் யோசித்து பார்ப்போம். அதில் எது பொருந்துகிறது என்றால் நமக்கு புரியும் ஏன் இன்றும் காந்தி தேவைப்படுகிறார் என்று. ஒரு சின்ன வயசுல இருட்டில் பயந்தார், ரொம்ப பயந்தார். அந்த அப்ப அந்த அவர் வளர்த்த அந்த செவிலித்தாய், வெம்பா என்ற செவிலித்தாய், அவரை பயப்படாத திரும்பி திரும்பி அந்த இருட்டில் கூட்டின்னு போய் பழக்கினாங்க. ஒவ்வொரு தரையும் பயம் வரும்போது ராம் ராம் என்று சொல்லு என்று அந்த ஆன்மீகத்தை விட்டினார். ஆன்மீகம் ஏற ஏற பயம் விலகியது. ஆன்மீகம் ஏற ஏற பயம் விலகியது. எந்த ஒரு செயல் நமக்கு பயத்தை தருகிறதோ அதை திரும்ப 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 செய்வதன் மூலம் அந்த பயம் நம்மை விட்டு ஓடுகிறது. அதே போலத்தான் நம் இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனை விஷயங்களுக்கு நம்ம பயந்து கொண்டிருந்தோம், பயந்தே முடிவெடுக்காமல் எவ்வளவு காலம் தள்ளி இருக்கிறோம். நீதிமன்றத்திலே தேங்குகின்ற வழக்குகள், தள்ளி போடப்படுகின்ற வழக்குகள், முடிவெடுக்கப்படாத பிரச்சனைகள், இதற்கெல்லாம் காரணம் பயம். நம் தேசத்தின் அடிப்படை ஆன்மீகம் கலந்திருந்தால் நான் எதுவும் பேசவில்லை ஐயா, காந்தியின் வாழ்க்கையை மட்டும்தான் பேசுகிறேன். அடிப்படையிலே அந்த இறையுணர்வு காத்திருந்தால், இறையுணர்வு கலந்திருந்தால் பயம் என்பது நீ. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த இது ஒரு முக்கியமான பாடம். இறையுணர்வு மிக மிக குறைந்து விட்டது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. காந்திக்கு பெரிய தாக்கம் இந்த இறையுணர்வு தாக்கம் போன்ற ஒழுக்க தாக்கங்கள் எல்லாம் உண்டாக்கியவர்கள் மூவர், ஹென்றி டேவிட் தோரோ, ரஸ்கின் அண்ட் டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் பண்ணிகளே பெரும் பகுதியை கழித்தார். டால்ஸ்டாய் தான் திருக்குறளை பற்றி காந்திக்கு அறிமுகம் செய்தார். டால்ஸ்டாய் தான் காந்தியை கொஞ்சம் தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூட சொன்னார் என்று படித்திருக்கிறேன். காந்திக்கு தமிழிலே கையெழுத்து போட கற்றுத்தந்தவர் இரட்டைமலை சீனிவாசன் என்பதும் ஒரு சின்ன தகவல். ஹென்றி டேவிட் தோரோவின் எளிமைதான் காந்தியை எளிமையாக்கினது. எவ்வளவு கெழுவு எளிமை என்பதை நாம் பின்னாலே பல விஷயங்களிலே பார்த்திருக்கிறோம். தன் சிறப்பை தானே தைத்துக் கொண்டார். கடைசி வரைக்கும் அந்த ஒரு துணியை தச்சு தச்சு எப்படிதான் போட முடியுமோ போட்டார். சோப்புக்கு பதில கல்லால அழுக்கு தேய்ச்சார். இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். எளிமை இன்றைக்கு தேவையில்லை, தேவையில்லாமல் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் பதில இன்றைய இளைய சமுதாயம் எளிமையை விட்டு எங்கோ சென்றுட்டு. எந்த கலாச்சாரம் நம்மை தாக்கியது? பசிக்காமல் புசிக்கிறோம். என்னுடைய கருத்தில் பசிக்காமல் புசிப்பது பாவம். இங்கே ஒருவன் அதிகமாக உண்டால் எங்கோ ஆப்பிரிக்காவிலே, எங்கோ காங்கோவிலே, எங்கோ நைஜீரியாவிலே, ஏன் எங்கோ ஜார்க்கண்டிலே, எங்கோ பீகாரிலே, எங்கோ மணிப்பூரிலே யாருக்கோ ஒருத்தனுக்கு உணவில்லை. இதுதான் உண்மை. இது எளிமையின் அடையாளம் அல்ல. மாற்றம் வேண்டும். எல்லோரும் மாற்றம் விரும்புகிறோம். என்னை சுற்றி எல்லோரும் மாற வேண்டும். நான் உண்கின்ற உணவு மாற வேண்டும், உடை மாற வேண்டும், செல்கின்ற வாகனம் மாற வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம். நாம் மாறினோமா? காந்தியின் மிக வலுவான கொள்கை, You must become the change you want to see. நீங்கள் எந்த மாற்றத்தை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள்
முதலில் செய்யுங்கள், நீங்கள் மாறுங்கள் என்பதுதான் அவருடைய வலுவான கோட்பாடு. ஏழு செயல்களை அவர் பாவம் என்கிறார், சின்ஸ் என்கிறார், தவறு என்கிறார். உழைக்காது வரும் சொத்து, உழைக்காது வரும் சொத்து. இதற்கு நான் வேற என்ன உதாரணம் சொல்ல முடியும்? கண்கூடாக எவ்வளவு உதாரணங்கள் பார்க்கிறோம். தமிழிலே ஊழ் என்ற ஒரு வார்த்தை உண்டு. ஊழ் என்றால் நிகழ்ந்து பிரகாரம் பொருள் விதி. விதி என்றால் விதிக்கப்பட்டது. என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது? விதி என்றால் வரிசை, ஒன்றுக்கு பிறகு இரண்டு, இரண்டுக்கு பிறகு மூன்று, மூன்றுக்கு பிறகு நான்கு, நான்குக்கு பிறகு ஐந்து. இப்படி வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக இது கதர், இதற்கு பிறகு அது என்று வருவதுதான் ஊழ், வரிசை என்று பொருள். இந்த ஊழ், நான் எட்டு மணி நேரம் உழைத்தால் அதற்கேற்ற பலன், எட்டு மணி நேரத்துக்கான பலன் கிடைக்கும். உழைப்பு பலன், உழைப்பு பலன், இப்படித்தான் வரிசையாக வரும். எட்டு மணி நேரம் உழைக்க மாட்டேன் ஆனால் பதினாறு மணி நேரம் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அது ஊழ் அற்றது. ஊழல் எம்ஏ எம்பில் பிஹெச்டி பண்ண ஒருத்தர் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒண்ணுமே இல்லாத எட்டாம் கிளாஸ் கவுன்சிலர் இன்னைக்கு பல கோடி சம்பாதிக்கிறார். எது ஊழல்? பாரதியார் சொன்னார், ஏழைகள் செய்யும் பாவம், ஏழைகள் செய்யும் பாவம் குறைவு என்றார். எல்லோரும் தவறு செய்கிறோம் ஆனால் ஏழைகள் செய்வது குறைவு. இதைத்தான் இடதுசாரி கம்யூனிஸ்ட் டிக்டம் என்று சொல்கிறது. Behind every fortune there is a crime என்கிறார். எப்படி ஒருவனுக்கு உழைக்காமல் பொருள் வருகிறதோ அத்தனைக்கு அத்தனை அது கிரைம் என்ற அளவிலே அவர் சொல்கிறார். இது இன்றைக்கு பொருந்துமா பொருந்தாதா? குணமற்ற அறிவு, அறிவுடைய ஒருவன் நாவன்மையினால் மெய்ப்போலுமே மெய்ப்போலுமே. எத்தனை அரசியல் நிர்ணய சட்டம் மாறுதல்கள் ஏற்பட்டன. முதன் முதலில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது என்ன நடந்தது? குணமற்ற அறிவு. அறிவினாலே இன்றைக்கு பலவற்றை சாதிக்க முடியும். அதன் பின்னாலே குணம் இருக்கிறதா, நன்மை பயக்கக்கூடிய நேர்மையானவை இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். மனசாட்சி இல்லாத மகிழ்வு, இதை பற்றி நான் அதிகம் விளக்க தேவையில்லை. நாளொரு மேலையும் பொழுதொரு விண்ணமும் எந்த சேனலை திருப்பினாலும் ஒரு போக்சோ சட்டத்தின் கீழ் இவர் கைதானார். இந்த செய்தி வருகிறதா இல்லையா? எங்க போய் கொண்டிருக்கின்றது சமுதாயம்? அடுத்ததாக அவர் சொல்கிறார், நெறியற்ற வாணிபம். இதற்கு விளக்கமே தேவையில்லை, இதற்கு விளக்கமே தேவையில்லை. Profit to the power of 3 என்று ஒரு கம்பெனி விளம்பரம் செய்தது. சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு 3 மடங்கு பெறுகிறேன். எப்படி பெருகும்? நிறையற்ற வாணிபம், முறையற்ற வாணிபம். மனித நேயம் இல்லாமல் இல்லாத அறிவியல், மனித நேயம் இல்லாத அறிவியல். அதிகம் வசதிக்கின்ற மருத்துவமனைகள், போலி டாக்டர்கள், போலி அதிகாரிகள், இவையெல்லாம் என்ன? மனித நேயமற்ற அறிவுரிய அறிவியல்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்? மனித நேயமற்ற எத்தனையோ இடத்திலே பார்த்திருக்க செய்திகளை நாம் தினந்தோறும் சேனல்களிலே பார்க்கிறோம். மனைவியின் பிணத்தை தோளிலே சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அங்கே அறிவியல் என்ன செய்தது? மனித நேயமற்ற அறிவியல். தியாகம் இல்லாத மதநெறிகள், தியாகம் இல்லாத மதநெறிகள். எத்தனையோ மத அறிஞர்கள் இருக்கிறார்கள், போலீசாமியார்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பற்றி விவரமாக சொல்ல வேண்டும். இவையெல்லாம் இன்றும் இருக்கின்றன, இன்று அதிகமாக இருக்கின்றன.
இன்றும் காந்தி தேவைப்படுகிறார். இந்த கோட்பாடுகளை, இந்த கொள்கைகளை நாம் எப்படி பரப்ப வேண்டும் என்பது மிக முக்கியம். தனிநபர் ஒழுக்கத்தை மிக 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 வலியுறுத்தினார் மகாத்மா காந்தி. கொள்கை இல்லாத அரசியல், இதை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையே இல்லை. ஆகவே அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்தும், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அவர் விட்டு சென்ற பாடம் இன்று மிகவும் நமக்கு தேவைப்படுகிறது. அவருடைய சில பொன்மொழிகளை இன்றைக்கு பொறுத்து பார்ப்போம். தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பவனை விட, விருப்பதை விட பெரிய அவமானம் எதுவில்லை. தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் எதுவில்லை. ஒவ்வொரு ஐயா இன்னும் ஒரு நிமிஷம், இது ஒவ்வொரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கும் ஒவ்வொரு உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கும் பின்னாலும் அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கின்ற கருத்தினை நீங்கள் நோக்கி பாருங்கள். இது தெரிகிறதா இல்லையா என்று சொல்லுங்கள். குருட்டாம்போக்கு நம்பிக்கைகள் எளிதில் மறைந்துவிடும். இதை ஒரு பெரிய பெரியவர் சொன்னார், அது பிரபலமாயிற்று. மகாத்மா காந்தி சொன்னார், பிரபலமாகுது. ஆன்மீகத்தை, மத உணர்வு, மத நம்பிக்கையை வளர்த்த அதே நேரத்திலே குருட்டாம்போக்கு நம்பிக்கை எளிதில் மறைந்துவிடும் என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார் மகாத்மா காந்தி. ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை, சமநோக்கு வேண்டும் என்பதை அவர் அப்பொழுதே எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த சமநிலை இல்லாத காரணத்தினால்தான் இன்றைய சமுதாயம் வழி தடமாறி போய்கொண்டிருக்கிறது. காந்தி தன்னுடைய கோட்பாடுகளிலே மிக உறுதியாக இருந்தார். இரண்டு நிகழ்வுகளை மட்டும் கூறி நான் உரையினை முடிக்கிறேன். அவருடைய சவுத் ஆப்பிரிக்காவிலே அவர் வக்கீலாக பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவருடைய மகன் மணிலால் அவரிடம் இருந்தார். அப்போது மணிலாலுக்கு வயது 16. அவருடைய காந்தியுடைய சீனியர் புலாக் என்ற சவுத் ஆப்பிரிக்கன், அவருடைய அவருக்கு காந்தி நான் நாளை வரும்போது மணிலால் அந்த புத்தகத்தை கொண்டு தருவான் என்று சொல்லிவிட்டார். மணிலால் சொன்னா நான் கொண்டு வந்து தரேன் சொல்லி மணிலால் போலாக்கிடம் சொல்லிவிட்டால் நான் அந்த புத்தகத்தை கொண்டு தருகிறேன். மறுநாள் மணிலால் மறந்து விட்டார். திரும்பவும் சென்று எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். அதுவரையில் காந்தி ஓயவே இல்லை. திரும்பி நடந்து சென்று அந்த 6 மைல் தூரம் நடந்து சென்று திரும்பியும் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். அந்த புத்தகம் மறுநாள் வந்திருந்தாலும் இன்னும் 4 நாள் கழித்து வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, போலாக்சனா பரவாயில்ல என்று சொன்னார். காந்தி இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று அன்றைக்கு மணிலால் வாழ்க்கையில் இதயத்திலே அந்த கருத்தை பதித்தார். அதே நேரத்திலே நீ போகின்ற வழி கடது கரடு, நாங்கள் வரும்போது வாகனத்திலே வந்தோம், இப்போது இல்லை, ஆகவே உனக்கு துணையாக ஒருவரை கூட்டி செல் என்று அங்கே இருந்து வேலை செய்த மற்றொருவரை துணையாக அனுப்பினார். அது வெகு நேரமாகிவிட்ட காரணத்தினால், எருவில் வெகு நேரமாகிவிட்ட காரணத்தினால் துணைக்கும் இவர் சென்றார். இது வந்து காந்தியினுடைய ஒரு 29-30 வயசுக்குள்ள நடந்தது. பின்னர் நவகாளி யாத்திரையின் போது, அதாவது காந்தி 78 வயசு இருக்கும் போது, இதே போன்ற ஒரு பிரச்சனை நிகழ்வு நடந்தது. மனுபன் அவர்கள் காந்தி பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த தேய்ச்சாங்கல், அதாவது அவருடைய அழுக்கை தேய்ப்பதற்காக வைத்திருந்த அந்த கல், அவர்கள் முதல் நாள் இரவு தங்கியிருந்த கிராமத்திலே விட்டுவிட்டு வந்தார். மறந்து விட்டார். நான் உன்னை எடுத்து வைக்க சொன்னேனே, ஏன் எடுத்து வைக்கிறது, மறந்து விட்டேன், போய் எடுத்துக்கொண்டு வா. அதுவரையில் காந்தி குளிக்கவில்லை. திரும்பவும் அந்த 6 மணி நேரம் நடந்து இந்த முறை
மனுபலுக்கு கூட கூட துணை யாரும் அனுப்பவில்லை. ஏனென்றால் அது பகல் பொழுது. அவர்கள் சென்று அரை மணி நேரம் அந்த கல்லை தேடி திரும்பி கொண்டு வந்து குளிக்கும் போது காந்தி ஒரு மணி. அதற்கு பிறகுதான் அவர் அன்றைய மற்ற செயல்களை செய்ய தொடங்கினார். பார்ப்பதற்கு ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதமாக இருக்கும். ஆனால் அவருடைய கோட்பாடுகளிலே அவருக்கு இருந்த உறுதி மிக வலிமையானது. இந்த கோட்பாடுகள் தான் பலரை அவரை பின்பற்ற வைத்தது. மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், தலாய் லாமா, ஓசி மின், நெல்சன் மண்டேலா, மியான்மரின் மிஸ் ஸ்வீ, இவர்கள் அனைவருமே காந்தியின் கொள்கைகளை பின்பற்றியவர்கள் தான். காந்தியின் கோட்பாடுகள் மிக வலுவானவை, எளிதானவை. தனிநபர் ஒழுக்கம் மட்டுமே அடிப்படை. அவர் கண்ட ராமராஜ்யம் என்பது கிராம ராஜ்யம்தான். தனிநபரை ஒழுக்கத்துடன் இருந்தால், அவன் மேம்பட்டால், அவன் திறன் மேம்பட்டால் கிராம ராஜ்யம் உருவாகும். அந்த கிராம ராஜ்யம் தான் மிகப்பெரிய குடியாட்சி, அதுதான் ராமராஜ்யம் என்று அவர் நிறுவியிருக்கிறார். தனி மனிதர் இண்டிவிஜுவல்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் என்பதுதான் காந்தியின் மிக அடிப்படையான தனிநபர் ஒழுக்கம், தனிநபர் மேம்பாடு, தனிநபர் திறன் மேம்பாடு. தனிநபரின் நாலேஜ், தனிநபரின் ஸ்கில், தனிநபரின் ஆட்டிடியூட், இதுவே தேசத்தை உயர்த்தும். எனவே காந்தி இன்றும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவையானதை தன் பக்கை சிரிப்பினாலே படத்திலிருந்தும் ஒவ்வொரு நிலையிலிருந்தும் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய உரையினை நிறுத்திக் கொள்கிறேன். வாய்ப்பு அளித்த அனைவருக்கும், செவிமடுத்த அனைவருக்கும் என் நன்றியை பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரராகவன் அவர்களே, நன்றி. உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் உங்கள் உரையை முடித்தீர்கள். இப்போ இந்த உரையை குறித்து வாவேசு அவர்கள் ஒரு சில நிமிடங்களில் தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதல்ல எல்லார் சார்பிலும் ஒரு பெரிய கரவொலியை வீரராகவன் அவர்களுக்கு நாம் பாராட்டாக அளிக்கின்றோம். எனக்கு வந்து வீரராகவன் அவர்கள் 40 வருடங்களா நண்பர். அவர் கல்லூரி பருவத்திலிருந்தே இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுத்து எழுத மாட்டார், எல்லாத்தையும் எல்லா ஆன்சரையும் எழுதக்கூடிய அளவுக்கு படிக்கக்கூடியவர். இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் பேசுவதற்கான அவர் எடுத்த தயாரிப்பு, அவர் உழைப்பு காந்தியை பற்றி ரொம்ப பாராட்டக்கூடியது. ஏனோ தானோ என்று பேசாமல் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு அழகாக சிறப்பாக பேச முடியுமோ அவ்வளவு சிறப்பாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தொடங்கிய இடம் ஒரு 5 புத்தகங்கள், அதுவும் மிகப்பெரிய பெயர். அந்த 5 புத்தகங்களை பற்றிய விமர்சன கட்டுரையிலிருந்து ஆரம்பித்து கடைசியிலே எப்படி உலக தலைவர்கள் எல்லாம் காந்தியை பாராட்டினார்கள், காந்தியை வழியை பின்பற்றினார்கள் என்று சொன்னார். அது முக்கியமான செய்தி. என்னை பொறுத்தவரை ரொம்ப அருமையான செய்தி தனி மனித ஒழுக்கம், அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அதை எப்படி சொல்லுவேன், இந்த ஓட்டு போடுறாங்களே 2-3 பேர் சேர்ந்தா ஓட்டு போடுறது இல்லை. இந்த நாட்டில் தனியாக செய்யக்கூடிய பொதுவிலே தனியாக செய்யக்கூடிய ஒரே அனுமதிக்கப்பட்ட பணி என்ன என்றால் ஓட்டு போடுதல். ஒவ்வொருத்தரும் தனியாக தான் போய் ஓட்டு போடுறான். அப்படி ஓட்டு போடும்பொழுது அந்த தனி மனித ஒழுக்கம் இருக்கக்கூடியவர்கள் எண்ணி பார்த்தால் இன்றைய நாடு நல்ல நிலைக்கு திரும்பும், நல்ல அரசு கிடைக்கும் என்ற ஒரு அருமையான ஒரு பின்னணியை வைத்து அந்த கொள்கையை அவர்கள் வலியுறுத்தினார்கள். இன்னொன்று, காந்தியை பற்றி சொல்லும்பொழுது நிறைய இன்சிடென்ட். காந்தியை பற்றி சொல்லும்போது இன்னொரு ஒரு ஒன்று அவர்கள் சொல்ல அவர் மறக்கவில்லை, ஆனால் நேரம் கருதி விட்டிருப்பார். இந்த நேரம் தவறாமை, நேரம் தவறாமை என்பது இந்த பஞ்சுவாலிட்டி காந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, எங்க போனால் அது உண்டு. அதனால் இது போன்ற பல நல்ல எளிமை, அது மாதிரி இந்த கண்டிப்பு. அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ஜென்ரல் ஸ்மட்ஸ் என்று இருந்தார். அந்த ஜென்ரல் ஸ்மட்ஸ் கிட்ட போய் போராடுறது சொல்லும்போது அவர்கிட்ட முன்னாடியே அனௌன்ஸ் பண்றார், உங்களை எதிர்த்து நாங்கள் போராட போகிறோம். அப்படியா மிஸ்டர் காந்தி, அவர் கேலியா கேட்கிறார், ஓ மிஸ்டர் காந்தி அப்படியா, ஆமா உங்களை எதிர்த்து போராட போகிறோம், அப்புறம் அதுல வெற்றியும் காணப்போகிறோம். எப்படி, உங்களுடைய உழைப்பாலே, உங்கள் ஒத்துழைப்பாலே வெற்றி காணப்போகிறோம். ஜென்ரல் ஸ்மட்ஸ் ஷார்ட்டர், இந்த மாதிரி போராடுறவங்க சொல்லுவாரான,
ஆனா இந்த அபிப்பிராயம் தான் பின்னாலே அவருடைய அகிம்சை போராட்டமாக இருந்தது. ஒரு பெருந்தலைவர் குறிப்பிட்டார், அகிம்சையை விட ஒரு ஒரு வன்முறை வேற இருக்க முடியாது. அகிம்சையை விட இன்னொரு வன்முறை, எதிர்க்க ஒருத்தன் பிளீடிங் அடிச்சாலும் அடிபட்டு கிடக்கான், சாகர வரைக்கும் இருக்கேங்கிறான், உண்ணாவிரதம் இருக்கேங்கிறான். ஆனால் இவ்வளவு பெரிய அருமையான இந்த காந்திய கொள்கை எல்லாம் இன்று எப்படி நீர்த்து போய்விட்டன. இன்றைய சூழலிலே காந்தி எவ்வளவு முக்கியமாக தேவைப்படுகிறார். காந்தி தேவைப்படுவது எல்லாருக்கும் இருக்கு, நோட்ல இருக்கிற காந்தி எல்லாருக்கும் தேவைப்படுறாரு அப்படி இல்லை, காந்திய கொள்கைகள் தேவைப்படுகின்றன. காந்தியை கூட மறந்துருங்க, ஏன்னா அவர் சொன்னது மாதிரி காந்தியை பற்றிய எதிர்மறை சிந்தனைகள், அவர் வாழ்க்கை பற்றிய துணை சிந்தனைகள் எல்லாம் மறந்துருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. அவருடைய கொள்கை பிழிந்த பிழிவாக எந்த கொள்கையை நாம் ஏற்று நடந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை மிக குறைந்த கால அளவில் அரை மணி நேரத்துக்குள்ள மிக சிறப்பாக வீரராகவன் செய்தார். நான் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, அந்த உலக தலைவர் பட்டியல் அவர் சொன்ன ஒவ்வொன்றத்தையும் விரித்து பேசலாம் அப்படி இருக்கக்கூடிய செய்திகளாக, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொன்னா கூட பாயிண்டடா சொன்னார். அந்த உலக தலைவர் வரிசையை சொன்னார், நெல்சன் மண்டேலா ஆகட்டும், இல்ல ஹோசிமின் ஆகட்டும், இல்லைன்னா வந்து மற்ற தலைவர்கள் ஆகட்டும், அதை பத்தி சொல்லும் போது மார்ட்டின் லூதர் கிங், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. ஆக அனைவர் சார்பிலும், கவிஞர்கள் சார்பிலும் வீரராகவனுக்கு என்னுடைய நண்பன் என்ற முறையில நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். உங்களோட பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. அழகிய சிங்கர் எப்படி இந்த இதை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த எண்ணத்தை புரிந்து கொண்டு நீங்கள் செய்தீர்கள். அது போல நண்பர் சுந்தரராஜன் அவர்களை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அவர் சொன்னது போல அதுபோல சுந்தரராஜன் எல்லாருடைய பேரையும் குறிப்பிட்டு அழகிய சிங்கர் எங்களை பாராட்டு சொன்னார். அதுக்கு நன்றி சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கும் இருக்கிறது. தொடர்ந்து இதில் செயல்படுவோம். காந்தியை பற்றி எண்ணக்கூடிய கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு வீரராகவனுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்களும் கூட இருந்து காந்தியை பற்றி ஒரு கவிதை இருந்தால் அதையும் இந்த மண்டலை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுதலை சொல்லி அவரை பாராட்டி நன்றி கூறுகிறேன். வணக்கம். நன்றி பாபேசு. இப்போது கவி அரங்கம் ஆரம்பமாகிறது. முதலில் வீரராகன் அவர்கள் காந்தியை பற்றி ஒரு கவிதை வாசிக்கிறேன் என்று சொன்னார், அவரை வாசிக்கும்படி கேட்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவிதை இன்று காலை பொதிகை நிகழ்ச்சியிலே வாசிக்கப்பட்டது. அது முழுமையா வாசிக்க மாட்டேன், ஏன்னால் அது 9 நிமிஷம் வரும். எனவே முதல் பாயிராவை மட்டும், முதல் பத்தியை மட்டும் வாசிக்கிறேன். காகித படத்திலும் கவிதை அரங்கிலும் காந்தி சிரிக்கின்றார். காகித படத்திலும் கவிதை அரங்கிலும் காந்தி சிரிக்கின்றார். தன் காவிய நாட்டின் கனவு பலித்திட காத்து கிடக்கின்றார். பாயிரம் ஆயிரம் பாடி அவையிலே அஞ்சலி செய்கின்றோம். பாயிரம் ஆயிரம் பாடி அவையிலே அஞ்சலி செய்கின்றோம். பாதி வழிவரை வந்துவிட்டோம், பாதையை தவறுவிட்டோம். பாதி வழிவரை வந்துவிட்டோம், ஏன் பாதையை தவறுவிட்டோம். போயின துன்பங்கள், போயின துன்பங்கள் உண்மை அகன்றன சொல்ல முடிகிறதா? போயின துன்பங்கள் உண்மை அகன்றனா? பொறிந்தும் இருக்கிறோம், நலிந்தும் இருக்கிறோம், காரணம் புரிகிறதா? பொறிந்தும் இருக்கிறோம், நலிந்தும் இருக்கிறோம், காரணம் புரிகிறதா? ஆயினும் போயினும் அறவழி தன்னிலே இன்றோர் கவிதாஞ்சலி. ஆயினும் போயினும் அறவழி தன்னிலே இன்றோர் கவிதாஞ்சலி. அந்நியர் இல்லை நாம், அந்நியர் இல்லை நாம், அந்நியர்களாயினோம் அரங்கமே சிரசாஞ்சலி, அரங்கமே சிரசாஞ்சலி. நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது பாபேசுவர் சொல்லுங்க. பாபேசுவர், நீங்கள் காந்தியை பற்றி ஒரு பின்னாடி சரி இப்ப சுந்தரராஜன் இது நான் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் எழுதின கவிதை. தலைப்பு, மவனே திருந்தி வா இல்லையேல், மவனே திருந்தி வா இல்லையேல். அயலான் நம்மை ஆண்ட காலையில் அடிமை தலை இருக்கிற்று, விடிகள் வெடித்து தெரிக்க மூச்சின் பாதை தடைபட, பேடி காத்த உடல் சதை நூறாய் கிழிந்து துவைபட, நகங்கள் இற்று விழ, நரம்புகள் புடைத்தெழ,
நாடி துடித்திட பேதை பெண்டீர் பிடிநீர் குருதி புனலாய் பொங்கிட உணர்வின் எழுச்சி காதல் தாபம் இன்பம் கோடியும் மூட்டிய வேள்வி தீயில் நெந்திட கருகி மடிந்திட செம்மல் கோடியர் தியாக தீயில் முங்கி பெற்ற சுதந்திர புனித சுதந்திர பயிரடா பாவி செம்மல் கோடியர் தியாக தீயில் முங்கி பெற்ற புனித சுதந்திர பயிரடா பாவி சுயநல வெறியில் தம்மாங்கு பாடி சுயநல வெறியில் தெம்மாங்கு பாடி பணப்பேயுடன் தாண்டவம் ஆடி பதவி மங்கையை ஆற தழுவி ஆணவ திமிரில் ஆலோலம் போடும் அரசியலை அசிங்கம் செய்யும் வாதியே இனியும் ஒரு கணம் தாமதியோம் உனக்கு இது இறுதி வாய்ப்பு மவனே திரிந்தி வா இல்லையேல் புனிதர் மகாத்மாவிடம் மன்னிப்பை வேண்டி களையெடுக்க புறப்படுவோம் ஜாக்கிரதை புனிதர் மகாத்மாவிடம் மன்னிப்பை வேண்டி களையெடுக்க புறப்படுவோம் ஜாக்கிரதை நன்றி நன்றி சுந்தரராஜன் நன்றி அடுத்தது மாணிக்க வாசகன் அதற்கு அடுத்தது ராமச்சந்திரன் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது மாணிக்க வாசகன் அன்மூட் மாணிக்க வாசகன் அன்மூட் பண்ணுங்க காந்தியே நீ மீண்டு வா உத்தமர் காந்தியே நீ மீண்டு வருக இங்கே உன்மத்தர் வாழ்கின்றார் ஒருமுறை நீ காண்க சத்தியமும் தர்மமும் சம்பிரதாயமாச்சு பணம் சம்பாதிக்கும் நோக்கமே சடங்காகி போச்சு தத்துவம் சொல்கின்றார் தடுமாற்றம் கொள்கின்றார் தடம் மாறி செல்பவரை தடுக்காமல் நிற்கின்றார் கொள்ளையடிக்கின்றார் அதுவே கொள்கை என்கின்றார் கோட்பாடியாதில் கேட்பாரியார் என்கின்றார் அகிம்சை வழியில் அரிய சுதந்திரம் பெற்றோம் எங்கும் அதர்மங்களை செய்ய யாரிடம் நாம் கற்றோம் உழைப்புக்கும் உயர்வுக்கும் இடைவெளி ஆச்சு எதையும் ஊதி பெருக்குவதே சிலருக்கு உத்தியோகமாச்சு உத்தமனாய் வாழ்கின்ற காலம் மலையேறி போச்சு என்று உண்மையை உரைப்பது கூட சங்கடமாய் ஆச்சு ஊரை இயக்கின்ற நிலையாகி போச்சு யாரிடம் உயர்வான எண்ணங்கள் இல்லை என்றாச்சு இதை யோசிக்க மறந்த சிந்தனையாளர்கள் பிறரை நேசிக்க மரமெல்லாம் நிந்தனையாளர்கள் காந்தி வாழ்ந்து சாதித்தாய் நீ உண்மையிலே காந்தி அந்த வாய்ப்பும் வாழ்வும் அமைந்து வாய்க்குமா சாந்தி நன்றி வணக்கம் நன்றி ராமச்சந்திரன் அதுக்கு அடுத்து நாகேந்திர பாரதி தயாரா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ராமச்சந்திரன் மகிழ்ச்சி ஐயா அனைவருக்கும் வணக்கம் காணல் நீர் மனித நேயம் மனதை தைத்தது மாண்புகள் தேடி மரபில் பயணித்த உயிரே மனித நேயம் மனதை தைத்தது மாண்புகள் தேடி மரபில் பயணித்த உயிரே ஏகாதிபத்திய பெரும் பசிக்கு உலகே அல்லலாடும் போது தனி மனிதனாக எதிர்குரல் அகிம்சையின் புதுக்குரல் தனி மனிதனாக எதிர்கூறல் அகிம்சையின் புதுக்குரல் இல்லாதவனுக்கு அனைத்தும் உன்னத நோக்கில் கொள்ளையில்லை நீயும் எளிமையின் இருப்பாய் உண்மையின் ஒளி சுடராய் அன்பின் அற்புதமாய் நீயும் எளிமையின் இருப்பாய் உண்மையின் ஒளி சுடராய் அன்பின் அற்புதமாய் அனைவரின் இதயம் கவர்ந்தவன் நீ அனைவரின் இதயம் கவர்ந்தவன் நீ சுதந்திர அறுவடையில் மௌனமானாய் சுதந்திர அறுவடையில் மௌனமானாய் குள்ளநரி கூட்டங்கள் வாய்ப்பு வேண்டி நெடுந்தவம் குள்ளநரி கூட்டங்கள் வாய்ப்பு வேண்டி நெடுந்தவம் உன்னை கொண்டாடியவர்கள் பதவி கரகோசத்தில் கொள்கைகளை மறந்து போனார்கள் பதவி கரகோசத்தில் கொள்கைகளை மறந்து போனார்கள் மெய்ப்பனற்ற ஆட்டு மந்தையாக இலக்கு இல்லாமல் சுற்றி திரிகிறோம் மெய்ப்பனற்ற ஆட்டு மந்தையாக இலக்குகள் இல்லாமல் சுற்றி திரிகிறோம் பசி வயிற்றோடு நன்றி ஐயா நன்றி நன்றி சிறப்பாக வாசித்தீர்கள் நன்றி நன்றி சில வரிகள் மாண்புகள் தேடி மரபில் பயணித்த அந்த வரி சிறப்பா இருந்தது நிறைய வரிகள் நீங்க அப்படி சிறப்பா போயிட்டு இருக்கு அதாவது ஒவ்வொரு வரையும் துண்டு துண்டா வெட்டினாப்ல இருக்கு
நன்றாக இருந்தது. பார்த்துக்கணும். நன்றி நன்றி நன்றி. மகேந்திர பாரதி, அதற்கு அடுத்தது செல்லப்பா அவர்கள். அது செல்லப்பா அடுத்தது தயாரா இருங்க. நாகேந்திர பாரதி. நன்றி நவீன விருஷம் அழகேசிங்கர் அவர்களே. கவிதையின் தலைப்பு காந்தி ஜெயந்தி ஞாபகம். காந்தி ஜெயந்தி விடுமுறை ஞாபகங்கள். ஆரம்ப பள்ளியில் ஆரஞ்சு மிட்டாய் ஞாபகம். உயர்நிலை பள்ளியில் உறுதிமொழி ஞாபகம். ஆரம்ப பள்ளியில் ஆரஞ்சு மிட்டாய் ஞாபகம். உயர்நிலை பள்ளியில் உறுதிமொழி ஞாபகம். கல்லூரி காலத்தில் ஊர்பயண ஞாபகம். வேலை பருவத்தில் விடுமுறை ஞாபகம். கல்லூரி காலத்தில் ஊர்பயண ஞாபகம். வேலை பருவத்தில் விடுமுறை ஞாபகம். கல்யாணம் ஆனதும் கடைவீதி ஞாபகம். குழந்தைகள் வந்ததும் சுற்றுலா ஞாபகம். கல்யாணம் ஆனதும் கடைவீதி ஞாபகம். குழந்தைகள் வந்ததும் சுற்றுலா ஞாபகம். காந்தி ஜெயந்தியின் விடுமுறை தினத்தன்று சத்தியாகிரகமோ சத்திய சோதனையோ ஞாபகம் வந்ததாய் ஞாபகம் இல்லை. காந்தி ஜெயந்தியின் விடுமுறை தினத்தன்று சத்தியாகிரகமோ சத்திய சோதனையோ ஞாபகம் வந்ததாய் ஞாபகம் இல்லை. நவீன விருட்சம் நடத்தும் விழாவிலே காந்திஜி ஞாபகம் வந்து விழுகிறது. நவீன விருட்சம் நடத்தும் விழாவிலே காந்திஜி ஞாபகம் வந்து விழுகிறது. நன்றி வணக்கம். நன்றி நாகேந்திர பாரதி, சிறப்பாக வாசித்தீர்கள். நீங்க ஞாபக உண்மையிலே அப்படிதான் எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நான் முயற்சி பண்றேன், அதாவது ஒருத்தர் கவிதையை கேட்டு அதுல ஏதாவது சொல்ல முடியுமா பாக்குறேன் நான். ஆனா வாவேசு மாதிரி திறமையா என்னால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா கவிதையை நான் அப்சர்வ் பண்றேன். இதை ஞாபகம் நீங்க சொல்றது அதாவது ஞாபகத்துலதான் இருக்கு. ஏதாவது அதாவது நம்ம வந்து சம்பாதிக்கிற சமயத்துல விடுமுறை ஞாபகம்ங்கிறது நல்ல பாயிண்ட். அடுத்தது செல்லப்பா அவர்கள். வணக்கம். சிவகுமார் தயாரா இருங்க. சிவகுமார் தயாரா இருங்க. இந்த கவிதைக்கு தலைப்பு நீங்களே வச்சுக்கலாம். ஆகிடுவேன் ஓர் நாள் அண்ணல் காந்தியை போலே வாழ்வினில் நானும் ஆகிடுவேன் ஓர் நாள். உப்பும் மிளகும் அப்பிய கூந்தல் ஒரு நாள் உதிர்ந்து விடும். அதில் செப்பழகுடைய கண்ணாடி வழுக்கை சீக்கிரம் வந்துவிடும். எத்தனை நாள்தான் 30 பற்கள் என்னுடன் வாழ்ந்துவிடும். அட பொக்கை வந்திடும், பயிற்சி எடுத்தால் புன்னகை வந்துவிடும். ஆகிடுவேன் ஓர் நாள் அண்ணல் காந்தியை போலே வாழ்வினில் நானும். தொப்பை இருக்குது கொஞ்சம்தான், அதை குறைத்திட முயலுகிறேன். நடத்தல் பயிற்சியும் பூசணி சாரும் நல்லது செய்யாவோ. உச்சி வளைந்த தாத்தா கொம்புகள் வீட்டினில் நான்குண்டு. அதில் ஒன்றை எடுத்து வண்ணம் பூசிடில் உடன் வர தடை என்ன. ஆகிடுவேன் ஓர் நாள் அண்ணல் காந்தியை போலே வாழ்வினில் நாளும். காலுக்கு அணிவது பிளாஸ்டிக் வேண்டாம், கட்டையில் தான் வேண்டும் எனில் காதியில் போனால் கால் சைஸ் பார்த்து கவர்ந்திடலாகாதோ. இடுப்பில் அணிந்திட கடிகாரம் ஒன்று இருக்குது என் வீட்டில். அப்பா எனக்கென விடுத்த சீதனமாகும் என்ன குறை போங்கள். 8 முழத்தை 2 கிழித்தால் 4 முழமாச்சு. அதை கண்ணாடி பார்த்து கட்டி முடித்தால் காந்தி மடிப்பாச்சு. அடடா ஒன்றே பாக்கி இருக்குது, அடடா ஒன்றே பாக்கி இருக்குது. ஆட்டுப்பால் வேண்டும், சொன்னால் போதும் சொர்ணக்கா விடம் சூடாய் கிடைத்துவிடும். இந்தியும் தெரியும் ஆங்கிலம் தெரியும் எழுதவும் நான் அறிவேன். செவி எங்கே கிடைத்தாலும் பயனுறும் சொற்கள் என்னிடம் ஏராளம். இத்தனை இருந்தும் காந்தியாய் என்னை ஏற்றிட மாட்டீரோ? அட இருந்திட குடிசை இல்லை என்பதால் ஏளனம் செய்வீரோ? இல்லை வேஷம் போடும் வித்தையில் திறமை போதாது என்பீரோ? இல்லை சின்ன திரையோ சினிமா தொடர்போ இல்லை என்பீரோ? ஆகிடுவேன் ஓர் நாள் அண்ணல் காந்தியை போலே வாழ்வினில் நானும். ஆகிடுவேன் ஓர் நாள். நன்றி. ஓ, இந்த கவிதை சிறப்பாக இருக்கு. அதான் முதல்ல இந்த என்ன சிறப்புனா, அவர் பிசிக்கல் அப்பியரன்ஸை ஒருத்தர் வந்து நினைக்கிறாரு. அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு. அவர் கொள்கை பிடிப்போ அதோ அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை, பிரின்சிபலாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. அதனால் அவர் அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் அவருக்கு முக்கியம் தோன்றது. அதை சிறப்பாக வாசித்தார் சிவகுமார். காந்தி பத்தி இல்ல பரவாயில்லையா,
காந்தி பத்தி அப்புறம் நீங்க வாசிங்க. அதான் அதான் காந்தி பத்தி இல்லன்னு திருநாவுக்கரசு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு ஏளனமாய் நின் நகைப்பு. ஏளனமாய் நின் நகைப்பு. கைத்தடியை எடுத்து வா காந்தி மகானே, கைத்தடியை எடுத்து வா காந்தி மகானே. நாங்கள் ஊன்றி நடப்பதற்கு அல்ல, நின் வழி மறந்து அறநெறிகளை துறந்து தன் வழி வெறியாட்டம் போடும் பருதலைகளை தட்டி திருத்த, தன் வழி வழி வெறியாட்டம் போடும் தருதலைகளை தட்டி திருத்த கைத்தடியை எடுத்து வா காந்தி மகானே. சத்தியமேவ ஜெயத்தே என்று புத்திமதி கூறிவிட்டு மெய்யுரைத்து வாழாமல் பொய்யுரைத்து ஏய்க்கும், மெய்யுரைத்து வாழாமல் பொய்யுரைத்து ஏய்க்கும் போலிகளை தட்டி கேட்காவிடில் வேலிகளே பயிரை மேயும் வேதனைகள் தான் தொடரும். விடுதலையை வாங்கி தந்தாய், விடுதலையை வாங்கி தந்தாய், விடியலை விடியலைத்தான் காணவில்லை பலரின் வாழ்வில், விடுதலை வாங்கி தந்தாய், விடியலைத்தான் காணவில்லை பலரின் வாழ்வில். நடு இரவில் நகையணிந்து நகரத்து வீதிகளில் நங்கையர்கள் நடக்கின்ற பாதுகாப்பான சுதந்திரம் பாரதத்தில் வேண்டும் என்றாய். நடு இரவில் நகையணிந்து நகரத்து வீதிகளில் நங்கையர்கள் நடக்கின்ற பாதுகாப்பான சுதந்திரம் பாரதத்தில் வேண்டும் என்றாய். நண்பகலில் சென்றாலும் நகைப்பறிப்பாளர்களிடம், நண்பகலில் சென்றாலும் நகைப்பறிப்பாளர்களிடம் புண்ணாகி பெண்கள் படும் கொடுமை என்றோ தொடர்கிறது. பெண்ணியத்தை போற்ற, பெண் உரிமை பாதுகாக்க, பெண்ணியத்தை போற்ற, பெண் உரிமை பாதுகாக்க கண்ணியமாய் நீயுரைத்த கருத்துக்களை எவர் கேட்டார். பெண்களில் நகமும் பற்களும் ஒன்றும் செய்ய இயலாமல், பெண்களின் நகமும் பற்களும் ஒன்றும் செய்ய இயலாமல் வன்முறையாய் கற்பழிப்பு வரம்பு மீறும் அவலங்கள் நலம் கெட்டு சீரழியும் நம் நாட்டிற்கு சுதந்திரமே, நலம் கெட்டு சீரழியும் நம் நாட்டிற்கு சுதந்திரமே. மது குடித்து சீரழியும் மாந்தர்களின் துயர் கண்டு மது விளக்கு வேண்டும் என்றாய். மது குடித்து சீரழியும் மாந்தர்களின் துயர் கண்டு மது விளக்கு வேண்டும் என்றாய். ஒழித்த அதிகாரம் பெற்ற அரசுகளே, மது கடைகளை திறந்து வைத்து குடிமக்களை குடி மக்கள் ஆக்கி நிதி ஆதாரம் இருக்குவதாய் நியாயப்படுத்துகின்றார். கலர் கலராய் புன்னகைக்கும் காந்தி மகானே, கரன்சி நோட்டுகளில் கலர் கலராய் புன்னகைக்கும் காந்தி மகானே. நீ பிறந்த நாள் இன்று மதுக்கடைகள் திறந்திருக்காது, நீ பிறந்த நாள் இன்று மதுக்கடைகள் திறந்திருக்காது. பதுக்கி வைத்து விற்போர் கை பணத்தாள்களில் உன் சிரிப்பு, இதுக்கா சுதந்திரம், இதுக்கா சுதந்திரம் என்றிருக்கு ஏளனமாய் நின் நகைப்பு. ஓகே, நன்றி திருநாவுக்கரசு. கைத்தடியை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள், உங்களுக்கு நன்றி. அடுத்தது பானுமதி. பானுமதி அதுக்கு அடுத்தது யாருன்னு சொல்லுங்க. காரைக்குடி கிருஷ்ணா தயாரா இருங்க. காரைக்குடி கிருஷ்ணா சொல்லுங்க மேடம். என்னுடைய கவிதையின் தலைப்பு மீண்டும் கடவுளின் முன். மீண்டும் மீண்டும் கடவுளின் முன். மேடம் உங்க வீடியோ வரல, ஒரு நிமிஷம். இது காந்தியை பற்றிய கவிதையா இல்ல ஜெனரல் கவிதையா? இல்ல இல்ல, காந்தியை பத்தின கவிதை தான். ஓகே. மீண்டும் கடவுளின் முன் அப்படிங்கிறது காந்தியை பத்தின கவிதையுடைய தலைப்பு. கதராடை, கண்ணாடி, கைத்தடி, மயக்கும் புன்னகை, அறிவு சூழ் நெற்றி, கனிவும் கண்டிப்பும் நேர்மையும் உண்மையும் கணா போன்ற வடிவில் அனைவருக்கும் அறிமுகம். கதராடை, கண்ணாடி, கைத்தடி, மயக்கும் புன்னகை,
அறிவு சூழ் நெற்றி கனிவும் கட்டிப்பும் நேர்மையும் உண்மையும் கனா போன்ற வடிவில் அனைவருக்கும் அறிமுகம். அடி பெருத்து நுனி சிறுக்கும் பூம்புகள் அடியோடு பொருந்தாது அன்னை நாட்டுக்கு என்றார். அடி பெருத்து நுனி சிறுக்கும் பூம்புகள் அடியோடு பொருந்தாது அன்னை நாட்டுக்கு என்றார். வடிவம் வட்டம், அதன் மையம் மனித நேயம், கூடும் அழகில் சமச்சீர் பாரதம் என்றார். வடிவம் வட்டம், அதன் மையம் மனித நேயம், கூடும் அழகில் சமச்சீர் பாரதம் என்றார். வாடும் மனித இனத்தின் அவலங்கள் அகற்ற நகரமும் கிராமமும் ஒன்றுக்கொன்று உதவி என்றார். வாடும் மனித இனத்தின் அவலங்கள் அகற்ற நகரமும் கிராமமும் ஒன்றுக்கொன்று உதவி என்றார். மதம், இனம், மொழி, பேதம் எதற்கு? மனிதம் மட்டுமே மகத்தானது என்றார். மதம், இனம், மொழி, பேதம் எதற்கு? மனிதன் மட்டுமே மனிதம் மட்டுமே மகத்தானது என்றார். பிரிவினை சூழ்ச்சிக்கு வீழ்ந்தோமே என்று நொந்தார். பிரிவினை சூழ்ச்சிக்கு வீழ்ந்தோமே என்று நொந்தார். புனிதன் வன்முறைக்கு பலி கொடுத்து அமரரும் ஆனார். புனிதன் வன்முறைக்கு பலி கொடுத்து அமரரும் ஆனார். அவருக்கு தெரியாது பாம் ஒரு முகக்கவசம் என. அறியவே இல்லை அவர் நடிப்பு மனிதர்களை. அவருக்கு தெரியாது தான் ஒரு முகக்கவசம் என. அறியவே இல்லை அவர் நடிப்பு மனிதர்களை. புரியவில்லை என கடவுளிடம் புலம்பினார். புரியவில்லை என கடவுளிடம் புலம்பினார். நேரில் சென்று சீர்திருத்தும் வரமும் கேட்டார். கிடைத்தது நல்லாசி நாட்டுக்குள் ஏகி வந்தார். கிடைத்தது நல்லாசி நாட்டுக்குள் ஏகி வந்தார். நானாவது குண்டு வெடிக்க மீண்டும் கடவுளின் முன். நானாவது குண்டு வெடிக்க மீண்டும் கடவுளின் முன். நன்றி, வணக்கம். நன்றி பானுமதி. மீண்டும் கடவுளின் முன் என்ற உங்க கவிதை சிறப்பாக சொன்னீர்கள். அதாவது இப்ப வந்து இதுல எல்லாரும் இப்ப வாசிக்கிற அத்தனை பேரும் கவிதைகளும் வந்து சிறப்பா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காந்தியை பத்தி தான் எல்லாரும் பாசுறோம். ஆனா காந்தி இன்னைக்கு அது மாதிரி இல்ல, காந்திய கொள்கைகள் எதுவுமே நம்ம கடைபிடிக்கல அப்படிங்கறத வந்து எல்லாரும் ஒரு சிறப்பான முறையில சொல்லிட்டு வராங்க. நன்றி. இப்ப காரைக்குடி கிருஷ்ணா அவர்கள், காரைக்குடி கிருஷ்ணா, அதுக்கு அடுத்தது அன்பு செல்வி. அன்பு செல்வி, நீங்க காந்தியை பத்தி பேசுறீங்களா? எனக்கு வந்து காந்தியை பற்றின கவிதை கிடையாது இன்னைக்கு. அன்பு செல்வி வாசிக்கிறேன், அப்புறம் நான் உங்களை கூப்பிடுறேன். அன்பு செல்வி வாசிக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பின் வழியே அகிம்சையின் வழியாய் அடையாடை பூண்டு அகிலத்தை வளைத்தவர், சத்தியம் வெல்ல சகாப்தம் ஒன்று படைத்தவர், மக்களின் மனதில் மகாத்மாவாக உயர்ந்தவர், மண் தொட்ட நன்னாளாம் என்று மலர் மாலைகள் கவி மாலைகள் சூட்டப்படும், பாமரன் முதல் படித்தவன் வரை பாராட்டு சொற்பொழிவு என அதகலப்படும், மது மாமிச கடைகள் மூடப்படும், அகிம்சையே உயிர் என போதிக்கப்படும், பொக்கைவாய் புன்னகைக்கோர் புகழாரம் சூட்டப்படும், பொக்கைவாய் புன்னகைக்கோர் புகழாரம் சூட்டப்படும், பூட்டிய பெட்டியிலிருந்து கதராடைகள் வெளிவரும், நள்ளிரவிலும் பெண்கள் நடுத்தெருவில் அச்சமின்றி வளம் வர வேண்டுமென உரத்து ஒழிக்கும். இன்று மட்டும்தான், நாளை முதல் துப்பட்டாவால் இழுத்து நாக்கை குதறி முதுகெலும்பை உடைத்தாலும் அடமானம் வைக்க அடுத்ததென்ன என்ற கவலையிலேயே மதுவருந்தி மல்லாந்திருக்கும் குடி மகன்களையும் இன்ன பிற சொல்லவும் எது நடந்தாலும் கேட்பார் எவரும் இல்லை, காப்பார் யாரும் இல்லை, கரன்சியில் இருப்பதாலேயே இன்று யாவரும் அறிவார் உன்னை, கரன்சியில் இருப்பதாலேயே இன்று யாவரும் அறிவார் உன்னை, இன்ன பிற பல உண்டு சொல்ல நேரம் இங்கு குறைவாய் உண்டு, இறுதியாய் ஒன்று உங்களின் கைத்தடியை கடனாக தாருங்கள், இறுதியாய் ஒன்று உங்களின் கைத்தடியை கடனாக தாருங்கள், அகிம்சை உணரா கூட்டம் இதை திருப்பி அடிக்க வேண்டும் ஐயா, அகிம்சையில் உணரா கூட்டம் இதை திருப்பி அடிக்க வேண்டும் ஐயா. நன்றி, வணக்கம். உங்களின் அன்பு செல்வி சுப்புராஜ். அன்பு செல்விக்கு வணக்கம். கைத்தடி போதுமா எல்லாத்தையும் வரட்டுறதுக்கு? தெரியல எனக்கு,
காந்தி கையில இருந்து வந்திருக்கனால நான் வயலன்ஸ். ஆமா ஆமா, அகிம்சையோட அடிப்போம். நீங்க வேற ஒண்ணும் ராமசாமி, நீங்க காந்தி பத்தி வாசிக்கிறீங்களா? ஞாயிறு ராமசாமி அவர்களே. இல்ல சரி சரி, வேற யாராவது சோமசுந்தரி வாசிக்கலாமா? சோமசுந்தரி காந்திய பத்தி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிதையின் தலைப்பு வாழ்க நீ எம்மான். பொக்கை வாய் சிரிப்பும் ஒற்றை கண்ணாடியும் ஊன்றுகோலாய் கைத்தடியும் என கதராடையில் உலவிய அரையாடை மனிதன், போர்பந்தரில் அவதரித்து அகிம்சைக்கு அர்த்தம் போதித்த அறவழி நேசன், எண்ணமதில் அன்பை விதைத்து மனித நேயத்தை மனதில் நிறுத்தி சத்தியத்திற்கு சாட்சி சொல்லும் அரிச்சந்திரனாய் ஆயுள் முழுவதும் வாழ்ந்து காட்டிய சத்திய மனிதன், மக்களின் துயர் தீர்க்க சுதந்திர தாகம் கொண்டே வேள்வி தீயாய் தேசமெங்கும் காலார நடந்த மாபெரும் மனிதன், வாழ்வின் தடத்தை புரட்டி போட்டதோ தென்னாப்பிரிக்கா பயணம், மனிதத்தை மறந்து நிறபேதத்தினால் அலட்சியமாய் நிராகரிக்கப்பட்ட புகைவண்டி நிலையத்தில் ஒரு இளைஞனின் உள்ளத்து வழியில் உயிர்த்தெழுந்ததோ அகிம்சை எனும் தீ, உலக வரலாற்றில் எவரும் ஏந்தாத ஒற்றை ஆயுதம். ஆம் ஆம், ராட்டினம் சுற்றிய கைகள் ரென்றும் ஆயுதமின்றியே அகிம்சை எனும் அறப்போர் தொடுத்தன அந்நிய மனிதனிடம், இவரின் அகிம்சையை வெல்ல எங்களிடம் ஆயுதம் இல்லை என்று சரணடைந்தான் அன்று ஆங்கிலேயன். அப்படிப்பட்ட அகிம்சாவாதியின் உயிருக்கே ஒரு தோட்டாதான் பரிசாக கொடுக்கப்பட்டது. புரியவில்லை இன்று வரையிலும் வாழ்க நீ எம்மான் என்று வருடந்தோறும் புகழ்வாடி மலரஞ்சலி செலுத்தி இந்நாளில் நாமும் நகர்கின்றோம். நமத்து போன உணர்வுகளில் இன்றும் சுதந்திரம் வேண்டியே மனது உன்னை தேடுது. நெருடாய்த்தான் அழைக்கின்றேன், மீண்டும் பிறப்பாயா என் மகாத்மாவே. நன்றி. நன்றி சோமசுந்தரி. அதாவது நீங்க வந்து சரித்திரம் அப்படியே காந்தியை பத்தி ஒரு சிறிய வரலாறே சொல்லிட்டீங்க உங்க கவிதை மூலம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப நிஷாந்தன், அதுக்கடுத்து யாரும் இல்ல. நிஷாந்தன், அருமையான வாய்ப்பு தந்த ஐயா அடியே சிங்கர் அவர்களுக்கு நன்றி. சென்னை சூப்பர் கிங்கை சற்றே தியாகம் செய்துவிட்டு இந்தியாவின் சூப்பர் கிங் பற்றி இங்கு நான் பாட வந்தேன். கவிதையின் தலைப்பு சிரிக்காதீர்கள் மகாத்மா. அன்று நீ தென்னாப்பிரிக்க ரயில் நிலையத்தின் பிளாட்ஃபாரத்தில் வீழ்ந்ததால் இன்று எமது பாரதம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அன்று நீ வீழ்ந்ததால் இன்று நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம். நீ ஆடம்பர ஆடை களைந்தாய், இன்று நாங்கள் மனத்தோடு வாழ்கிறோம். அன்று நீ ஆடம்பர ஆடை களைந்தாய், இன்று நாங்கள் மனத்தோடு வாழ்கிறோம். உனது உள்ளி கைத்தடிக்கு முன்னால் உருக்குலைந்து போயின சென்னைக்கு விலைக்காரனின் உருக்கு பீரங்கிகள். உனது உள்ளி கைத்தடிக்கு முன்னால் உருக்குலைந்து போயின வெள்ளைக்காரனின் உருக்கு பீரங்கிகள். உனது தியாகத்தின் பரப்பளவே எமது இந்தியாவின் எல்லைகள். உனது தியாகத்தின் பரப்பளவே என எமது இந்தியாவின் எல்லைகள். உனது பெருமைகளை எல்லாம் சுதந்திரம் பெற்ற கணத்தோடு சுத்தமாக மறந்து விட்டோம். உனது அருமை பெருமைகளை எல்லாம் சுதந்திரம் பெற்ற கணத்தோடு சுத்தமாக மறந்து விட்டோம். உள்ளபடியே சொல்லுகின்றேன் உத்தம காந்திஜி அவர்களே, ஒரே ஒரு குற்ற உணர்ச்சி தான் உறுத்துகிறது எங்கள். என்னவென்றால், ஏகாதிபத்திய வெள்ளைக்காரன் 78 ஆண்டு காலம் பாதுகாத்து வைத்திருந்தான் பவித்திரமான உன்னுரையினை. ஏகாதிபத்தியன் வெள்ளைக்காரன் 78 ஆண்டு காலம் பாதுகாத்து வைத்திருந்தான் பவித்திரமான உன் உயிரை. ஆனால் ஐயோ, விடுதலை பூமியில் உனது ஆவியை வெறும் 6 மாதங்கள் கூட பத்திரமாக வைக்க தெரியாத பாவிகள் ஆகிவிட்டோம் நாங்கள். விடுதலை பூமியில் உனது ஆவியை வெறும் 6 மாதங்கள் கூட பத்திரமாக வைக்க தெரியாத பாவிகள் ஆகிவிட்டோம் நாங்கள். ஆனால் இப்போது திரிந்து விட்டோம் ஐயா மகாத்மா அவர்களே, இப்பொழுது திரிந்து விட்டோம். எப்படி? உனது படத்தை கூட பத்திரமாக பாதுகாக்கின்றோம். கரன்சி தாள்களில் கலர் கலராக அச்சிட்டிருப்பதால் கரை படிந்து விடாமல், கசங்கி போய் விடாமல், தண்ணீர் பட்டு விடாமல் உன் படத்தை
உள்பாக்கிற்குள் வைத்து பத்திரமாய் பாதுகாக்கின்றோம். பொக்கை வாய் திறந்து புன்னகைக்கிறாய். ஆகா, எத்தனை அழகாக வாய் திறந்து புன்னகைக்கப்பட்டேன் என்று எங்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல் அல்லவா இருக்கிறது. இவர்களுக்காகவா நான் பாடுபட்டேன் என்று எங்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல் அல்லவா இருக்கிறது. கெஞ்சி கேட்கிறேன், கிண்டலாய் சிரிக்காதே மகாத்மாவை. கெஞ்சி கேட்கிறேன், கிண்டலாக சிரிக்காதே. ஏனென்றால் அப்படி சிரிக்காதீர்கள் மகாத்மா, அச்சமாக இருக்கிறது எங்களுக்கு. அப்படி சிரிக்காதீர்கள் மகாத்மா, அச்சமாக இருக்கிறது எங்களுக்கு. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நிஷாந்தன். இதுவும் காந்தியை பத்தி ஒரு வரலாறு சொல்லிட்டு, ஆனா எல்லாரும் வந்து பொதுவா அந்த கரன்சி நோட்ல காந்தி இருக்கிறத நிறைய கவிதையில வருது. உங்க கவிதையில அந்த கரன்சி நோட்ல காந்தி வந்துட்டாரு. இப்ப அடுத்தது முருகன். காந்தியை பத்தி இப்ப படிக்கிறீங்களா? திருமுருகன், தமிழ் முருகன், சாரி தமிழ் முருகன் ஐயா. வணக்கம் ஐயா. தமிழ் முருகன், காந்தியை பத்தி இப்ப கவிதை வாசிக்கிறீங்களா ஐயா? வணக்கம் ஐயா. ஆமாங்க ஐயா. சரி சரி, வாசிங்க ஐயா. கவிதை தலைப்பு, மீண்டும் பிறப்பாயா எங்கள் பிதாவே. பாரதம் ஆண்டவனை பரந்தோட செய்வதற்கு போர்பந்தர் பெற்றெடுத்த புண்ணிய புதல்வா. பாரதம் ஆண்டவனை பரந்தோட செய்வதற்கு போர்பந்தர் பெற்றெடுத்த புண்ணிய புதல்வா. ஆடம்பரம் அண்டாமல் அமைதியாய் வாழ்ந்து பார்ப்போற்று மறைந்த கண்ணிய தலைவா. எதிர்த்து ஆயுதம் ஏந்தாமல் அறவழியில் போராடிய அரையாடை மனிதா. அடிமை இந்தியாவை ஆண்ட வெள்ளையனை வெளியேற வைத்தது அவ்வளவு எளிதா. அந்நியர் ஆட்சியில் அடிமைகளாய் கிடந்தோம், அண்ணலின் வருகையால் ஆதாயம் அடைந்தோம். அந்நியர் ஆட்சியில் அடிமைகளாய் கிடந்தோம், அண்ணலின் வருகையால் ஆதாயம் அடைந்தோம். உண்மை ஒழுக்கத்தை உயிராக நினைத்தவரே, சத்திய சோதனையில் சகலமும் சொன்னவரே. உண்மை ஒழுக்கத்தை உயிராக நினைத்தவரே, சத்திய சோதனையில் சகலமும் சொன்னவரே. மனிதனாய் பிறந்து மகாத்மா ஆனவரே, இன்னுயிர் இழந்து ஈட்டிய சுதந்திரமோ இந்திய தேசத்தில் எங்கோ போயிற்று. இன்னுயிர் இழந்து ஈட்டிய சுதந்திரமோ இந்திய தேசத்தில் எங்கோ போயிற்று. மறைந்த சுதந்திரத்தை மீட்டு தருவதற்கு மீண்டும் பிறப்பாயா எங்கள் பிதாவே. மறைந்த சுதந்திரத்தை மீட்டு தருவதற்கு மீண்டும் தருவாயா பிறப்பாயா எங்கள் பிதாவே. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி திருமுருகன். திருப்பி நீங்க உங்க சரித்திரத்தை, காந்திய சரித்திரத்தை சொல்லிட்டு மீண்டும் பிறக்க வேண்டும் என்று அவரை விரும்புகிறேன். அவர் மீண்டும் பிறந்தால் எப்படி இருப்பார், எப்படி வாழ முடியும் அவராலங்கிறது தெரியல. நம்மளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம். அடுத்தது வேற யாராவது காந்தியை பத்தி? அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த ஐயாவுக்கும், அழகிய சிங்கர் ஐயாவுக்கும், அந்த சிறப்பாக காந்தியை பற்றி உரையாற்ற ஐயாவுக்கும், அனைத்து கவிதைகளும் சிறப்பாக ஒப்பித்த அனைத்து கவிஞர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். ஒன்றரை ஆடைக்குள் உலகை திரும்ப செய்தாய். ஒன்றரை ஆடைக்குள் உலகை திரும்ப செய்தாய். ஒப்பற்ற அஹிம்சைக்கு புதிய அகராதியை உன்னால் உணர்ந்தது மானுடம். ஒப்பற்ற அஹிம்சைக்கு புதிய அகராதியை உன்னால் உணர்ந்தது மானுடம். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு என்பார் முன்னோர். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு என்பார் முன்னோர். தண்டியின் நாயகனே, நீ கடைக்கோடி இந்தியனின் உணவாக ஒருவேளை உண்டவன். வாழ்வே எளிமை என புதுமை செய்த உன்னை வரைவதும் எளிதே. வாழ்வே எளிமை என புதுமை செய்த உன்னை வரைவதும் எளிதே. ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உரிமை கிடைக்க செய்தாய். உன்னை போல் இன்னொரு காந்தி பிறப்பதுண்டோ? ஒதுக்கப்பட்டவர்க்கும் உரிமை கிடைக்க செய்தாய். உன்னை போல் இன்னொரு காந்தி பிறப்பதுண்டோ? உன் பாதங்கள் பட்ட மனநெல்லாம் அழுகின்றன. உன் பாதங்கள் பட்ட மனநெல்லாம் அழுகின்றன. இந்தியர்தான் உன்னை நோட்டில் மட்டுமே பதுக்குகின்றோம். உன் பாதங்கள் பட்ட மணலெல்லாம் அழுகின்றன. இந்தியர்தான் உன்னை நோட்டில் மட்டுமே பதுக்குகின்றோம். முன்னூறு ஆண்டு அடிமையை உடைத்தாய் நீ. முன்னூறு ஆண்டு அடிமையை உடைத்தாய் நீ. கண்ணீரில் மிதக்கிறது நீ வலிசுமந்து பெற்று தந்த விடுதலை. கண்ணீரில் மிதக்கிறது நீ வலிதந்து சுமந்து பெற்று தந்த விடுதலை. ஆமாம், நீ கொடுத்தாய். அறியாமையால் நாங்கள் தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமாம், நீ கொடுத்தாய். அறியாமையால் நாங்கள் தொலைத்து விட்டு
தேடிக்கொண்டிருக்கிறோம். மகாத்மா ஒன்றரை ஆடைக்குள் உலகை திரும்பச் செய்த உத்தமனே வாழினி அம்மான், வாழ்க, வணக்கம். வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். அனுசூயா தேவி வணக்கம். இப்ப இந்த கவிதையும் நீங்க வந்து எல்லாரும் வந்து நம்ம திரும்பவும் காந்தி வரணும்னு நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த கவிதை அது மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது, அந்த மாதிரி சொல்றது. இப்ப அடுத்தது வேற யாராவது காந்தியை பத்தி வாசிக்கிறவங்க இருக்காங்களா? இல்ல உங்க கவிதை ஒண்ணு காந்தி பிறந்த நாள் இன்று. காந்தியை போற்றுவோம், காந்தியை போற்றுவோம், அவர் கொள்கைகளை ஆதரிப்போம், அவர் நாமம் வாழ்க, அவர் நாமம் வாழ்க. இரண்டாவது கவிதை, வாசலில் வந்து நின்றார், அவரை பார்த்து யார் என்று கேட்டேன், காந்தி என்றார், நான் அழகிய சிங்கர் என்றேன். அதன்பின் அவர் பேசினார் அவர் மொழியில், நானும் பேசினேன் என் மொழியில். ஆனால் இருவருக்கும் என்ன பேசினோம் என்று புரியவில்லை. நாங்கள் இருவரும் ஒரே தேசத்தில் இருந்தாலும். மூணாவது கவிதை, காந்தியை பற்றி பாரதியார் எழுதினார், ராமலிங்கம் பிள்ளை எழுதினார், மாடர்ன் போயட் ஞானக்குத்தன் எழுதினார், இன்னும் இன்னும் பலரும் எழுதுகிறார்கள். கவியரங்கத்தில் கவிதைகள் வாசிக்கிறார்கள். இதோ நானும் எழுதிவிட்டேன். நாலாவது கவிதை, நேற்று என் கனவில் காந்தி வந்தார், பரவசுடன் உட்கார சொன்னேன், கோபமாக முறைத்து பார்த்தார், எல்லோரும் கவிதைகள் எழுதி என்னை சாகடித்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு முறை சாவது என்று கோபமாக கேட்டார். ஐந்தாவது கவிதை, தெருவில் ஒரு மனிதன் படித்திருந்தான், உடலெல்லாம் புழுதி, கண்கள் இடுங்கி இருந்தன, காந்தி அவனை பரிபாதத்துடன் பார்த்தார், பின் தட்டி எழுப்பினார், என்ன என்று கேட்டான், நான் காந்தி என்றார், போயா என்றான் குடிகாரன். இத்துடன் என் காந்தி கவிதையில் முடிந்தது. அடுத்தது வாவேசு அவர்கள் பேசுவார். காந்தியை பத்தி நான் பிறகு சொல்கிறேன், இந்த கவியரங்கம் முடிந்த பிறகு கடைசியில என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இப்ப என்னுடைய கவிதையை மட்டும் சொல்லலாம், சரியா? ஆ, சரி சரி. காந்தி என்ற பெயரோடு நாட்டில் பல பேர் வாழ்கிறார்கள், காந்தியாக நீ ஒருவனன்றோ வாழ்ந்தாய். காந்தி என்ற பெயரோடு பல பேர் நாட்டில் வாழ்கிறார்கள், காந்தியாக நீ ஒருவனன்றோ வாழ்ந்தாய். உன் வற்றல் உடம்பில் என்ன வலிமை இருக்கும் என்பதை எண்ணிடா வெள்ளையர், தொட்டு பார்த்து சுட்டுக் கொண்டனர், முட்டி பார்த்து முடியையே இழந்தனர். உன்னை உன் அன்னை கருத்தரித்த போதன்றோ எங்கள் பாரத தாய் மலடில்லை நான் என்று மன மகிழ்ச்சி கொண்டாள். உந்தன் கண் பனித்த நீர் உள்ளும் கனல் இருந்ததால் என்றோ அந்நிய துணிகள் என்று சாம்பல் மாறியன. உன் பிழி அசைவிலே வீரம் மொழிகற்றதால் என்றோ பழி தீர்த்த தோட்டாக்கள் பனிமுத்தம் ஆகியன. உன்னை கைது செய்த ஒவ்வொரு கணத்திலும் வெள்ளையர்கள் உண்மையிலே தம்மைத்தாமன்றோ கைது செய்து கொண்டார்கள். உன்னை கைது செய்த ஒவ்வொரு கணத்திலும் வெள்ளையர்கள் தம்மைத்தாமன்றோ கைது செய்து கொண்டார்கள். பிட்டுக்கு மண் சுமந்து பிறண்டடி பிறம்படி பட்டவன் போல், பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டவன் போல், உப்புக்கு நீர் சுமந்து நீ பட்ட அடியெல்லாம் தப்பாமல் தாரணியின் இதயத்தில் விழுந்ததன்றோ. உந்தன் மந்திர பல்லவி அடிகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் இசைத்து காட்டினாலும் அசைய மறுக்குதே இந்திய நாடு. என்ன செய்வது? நீ எதையெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொன்னாயோ அந்த விலங்குகள் எல்லாம் இன்று எம்மை அலங்கரிக்கின்றன. உன்னை கும்பிடும் போதே உன் கொள்கைகளுக்கு கும்பிடு போட்டு விடை தரும் கூட்டம், உன்னை கும்பிடும் போதே உன் கொள்கைகளுக்கு கும்பிடு போட்டு விடை தரும் கூட்டம் எப்படி நாட்டை உருப்பட செய்யும்? நாங்கள் உனக்கு கடன்பட்டு நிற்காததாலன்றோ இன்று உலக வங்கிக்கு கடன்பட்டு நிற்கின்றோம். நாங்கள் உனக்கு கடன்பட்டு நிற்காததாலன்றோ இன்று உலக வங்கிக்கு கடன்பட்டு நிற்கின்றோம். விடியல் என்பதும் உதயம் என்பதும் வேலைகளை குறிக்கும் வெற்று சொற்கள் அல்ல. விடியல் என்பதும் உதயம் என்பதும் வேலைகளை குறிக்கும் வெற்று சொற்கள் அல்ல, அவை ஒரு நம்பிக்கை குறியீடு. அதே போல்தான் மகாத்மா காந்தி என்பதும் ஒரு தனி மனிதன் பெயர் அல்ல. அதுபோல்தான் காந்தி மகாத்மா காந்தி என்பதும் ஒரு தனி மனிதன் பெயர் அல்ல, அது தாரணியை வாழ்விக்கும் தத்துவத்தின் குறியீடு. அது ஒரு தத்துவத்தின் குறியீடு. வணக்கம். 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 அடுத்தது ஞாயிறு ராமசாமி.
அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு பொம்மை. ஒரு சிறிய இசைப்பாடல். வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது, யாருமின்றி நாதியின்றி சாலையோரம் படுக்குது, சாதியின்றி நாதியின்றி சாலையோரம் படுக்குது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது. சின்ன புள்ள கையில உசுரோடு இருந்துச்சு, பொம்மையோடு பொம்மையா சந்தோஷமா சிரிச்சுது, நாலு பட நாலு பட உடல் மனு தேஞ்சுது, நாலு பட நாலு பட உடல் மனம் தேஞ்சுது, துயரு சோகத்துல மெதந்து தவிக்குது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது, பிஞ்சு விரல் எடையில பஞ்சு போல இருந்துச்சு, கொஞ்சி பேசும் மொழியில தாளாட்டி தவிழ்ந்தது, கை கால்கள் விலகி விட தனிமையில் வீழ்ந்தது, உறவுகள் உதறிட விதிக்கது வந்தது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது, வீட்டுக்குள்ள இருந்தவர சோறு தண்ணி கிடைச்சுது, வண்ண வண்ண உடையில பலம் வந்து மகிழ்ந்தது, புது புது பொம்மை வர பெயர் புகழ் மறைஞ்சுது, புது புது பொம்மை வர பெயர் புகழ் மறைஞ்சுது, இதோ இங்கே மௌனமாய் கண்ணீரும் வடிக்குது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது, யாருமின்றி நாதியின்றி சாலையோரம் படுக்குது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது, வீதியோர குப்பையில பொம்மை ஒண்ணு கிடக்குது. வணக்கம். வணக்கம். இந்த இந்த கவிதையை நீங்க பாடும்போது இன்னும் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த வீதியில எப்படி அந்த குப்பைக்குள்ள அது போச்சுன்னு தெரியல. இந்த பொம்மை உடைஞ்சா கூட வீட்டுலதான் எல்லாரும் வச்சுப்பாங்க, எப்படி அது போய் வீதியில போச்சுன்னு தெரியல. அது அந்த சோகம் பார்த்தேன், அது கண்டப்பட்ட சிறப்பான கவிதை. அடுத்தது காரைக்குடி கிருஷ்ணா. கிருஷ்ணா அவர்கள் அன்னை தமிழில் சத்தம் சத்தம் அகிலம் எங்கும் கேட்கும் கேட்கும், உன்னை தமிழில் முத்தம் முத்தம் மூச்சினை என்றும் நிறைக்கும் நிறைக்கும், கண்ணில் மணியாய் இருக்கும் இருக்கும் கரிய கரிய இருட்டை விரட்டும் விரட்டும், என்ன சிறகை விரிக்கும் விரிக்கும் எந்த நெஞ்சில் இனிக்கும் இனிக்கும், சந்த தமிழே சதுதியில் வருவாய் சிங்க தமிழே யமனி ஆழ்வாயே. அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கவிதை தலைப்பு அவன் நிற்கிறான். ஏனோ பிறந்தான் ஏதோ வாழ்ந்தான் என்று வாழ வேண்டும், நீ வானாய் உயர்ந்தான் வளர்ந்தான் என்றே வையம் போற்ற வேண்டும், விழுந்து எழுந்து வீரியம் கொண்டு வெம்பதி அழிக்க வேண்டும், உன்னுள் சூழும் துயர்கள் துரத்தி அடித்து துள்ளியோட வேண்டும், தடைகள் உடைத்து தயக்கம் தகர்த்து தனித்துவம் பெற வேண்டும், நீயும் ஓடை நீராய் ஒதுங்கி விடாமல் ஊற்று நீராய் ஊரார் பயனுற வேண்டும். கவிதை வாசிங்க. புழுங்கி மழுங்கி புண்ணியம் இன்றி புதைந்தா சிதைய வேண்டும், நீயும் பழுதுகள் அகற்றி பாறையில் செதுக்கி புது பாதை வகுக்க வேண்டும், சோர்வுகள் நீக்கி சுடரனை எரிந்து சோதனை பொசுக்க வேண்டும், புது தீர்வினை ஏந்தி திறனை வளர்த்து திண்மை பரல் வேண்டும், வெம்பி குமைந்து வெஞ்சினம் கொண்டு வீழ்ந்தா போக வேண்டும், நெஞ்சில் நம்பிக்கை வைத்து நாளும் உழைத்து நலமாய் வாழ வேண்டும்,
சிலை என கிடந்தான் சிதைந்தே போனான் என்று வாழ வேண்டும். உயர் கலை என வாழ்ந்தான் நிலைத்தான் என்றே தரணி புகழ வேண்டும். பண்பாய் வாழ்ந்தான் பாரினில் சிறந்தான் என்றே வாழ வேண்டும். நல் மாண்புகள் கொண்டான் மனிதன் என்றே உன் மரணம் சொல்ல வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி காரைக்குடி கிருஷ்ணா. அதாவது நீங்க எதிர்பார்க்கிற அவர் வந்து இருப்பா கிடைப்பானா தெரியல, நீங்க எதிர்பார்க்கறது நன்றாக உள்ளது. அடுத்தது இத்துடன் இந்த கவி அரங்கத்துல எல்லாரும் கவிதை வாசித்து விட்டோம். வேற யாரும் புதை வாசிக்கலாமா? யார் யாரு? அனங்கன் புதுவை. ஆ, வந்து வந்திருக்கீங்களா? எங்கன்னு தெரியலையே. ஆ, வாசிங்க. அனங்கன் இருக்கையா? அனங்கன் இருக்கீங்களா? சரி, வாசிங்க. கவிதையின் தலைப்பு பாவனைகள். பறவைகளற்ற கூண்டை வாங்கி வந்த அவனை வெறித்தாள் மனைவி. பறவைகளற்ற கூண்டை வாங்கி வந்த அவனை வெறித்தாள் மனைவி. இடத்தை அடைக்க இது எதற்கென்றால் கேளியாய். இடத்தை அடைக்க இது எதற்கென்றால் கேளியாய். பறவைகள் இருப்பதாய் பாவனை செய்து கொள்வோமே அவன் கெஞ்சலான துணியுடன். பறவைகள் இருப்பதாய் பாவனை செய்து கொள்வோமே என்றான் கெஞ்சலான துணியுடன். வெற்று பாவனைகளை பாவனைகளை கொண்டா நிரப்பிவிகள் வாழ்வை என்றாள். வெற்று பாவனைகளை கொண்டா நிரப்பிவிகள் வாழ்வை என்றாள் அவள். அனைவரும் அதைத்தானே செய்கிறார்கள் என்றபடி கூண்டை உயர நிறுத்தினான். அனைவரும் அதைத்தானே செய்கிறார்கள் என்றபடி அவன் கூண்டை உயர நிறுத்தினான். கூண்டு இன்னும் திறந்துதான் இருக்கிறது பாவனைக்கு கூட்டதற்கு. கூண்டு இன்னும் திறந்துதான் இருக்கிறது பாவனைக்கு கூட்டதற்கு. நன்றி, வணக்கம் ஐயா. வித்தியாசமான கவிதை. பறவைகளற்ற கூண்டு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி கற்பனை நன்றாக உள்ளது. இப்பொழுது இந்த கவியரங்கம் ஓர முடிந்து கிட்டத்தட்ட சிவகுமார் கையை உயர்த்திருக்கார் சார். சிவகுமார் அப்படியா? தெரியல. சொல்லுங்க சிவகுமார். கடைசியா வாசிக்கிறேன்னு சொன்னார் அவரு. சிவகுமார் வாசிங்க நீங்க. வாய்ப்பிற்கு நன்றி. கவிதையின் பெயர் சமுத்திரமும் நானும். சமுத்திரக்கரையில் வீசி திரியும் எல்லா காற்றையுமே உள்ளிழுத்து விட்டேன் என்று பெருமிதம் கொண்டு நின்றேன் கரையோரம். அலை ஒன்று மட்டும் என் காலை நிமிண்டியது, பேசவும் அழைத்தது. கடல் நீரும் அதன் காற்றும் பொது சொத்து, பகிரத்தான் உரிமை இங்கே. அள்ளி பாக்கெட்டுக்குள் சுருகாதே. காற்றை எவ்வளவு நேரம்தான் உள்ளே வைத்திருப்பாய்? காற்றை எவ்வளவு நேரம்தான் உள்ளே வைத்திருப்பாய்? சுவாசம் என்பது இருவழிப்பாதை. சுவாசம் என்பது இருவழிப்பாதை. காற்றை விட்டேன் கலி தீர்ந்தேன். காற்றை விட்டேன் கலி தீர்ந்தேன். நன்றி. நன்றி சிவகுமார். ஓ, என்று அதாவது கவிதைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. இப்போ வந்து இதை சம்மப் பண்ணுறது பாவேசு வந்து இதை குறித்து அவர் முழுத எல்லா கவிதையும் உள்வாங்கி கொண்டு சொல்லுவார் என்று நினைக்கிறேன். பாவேசு வணக்கம். முதல்ல அழகிய சிங்கர் கவிதையை பத்தி சொல்றேன். அழகியா அவர் அவர் வந்து எல்லா கவிதைக்கும் அவரும் பின்னூட்டம் கொடுத்து கொண்டே வந்தார். நான் சொல்வதை தவிர அவர் சொல்லிட்டே வந்தார். அவர் கவிதைக்கு அவர் சொல்லல. அந்த கவிதைக்கு முதல்ல நான் சொல்லியிருந்தேன், காந்தியடிகள் வீட்டுக்கு வாசல்ல வர்றார், அவர் பேசுறது இவருக்கு புரியல, இவர் பேசுறது அவருக்கு புரியல என்பது. எல்லாரும் சிரித்தார்கள். எல்லாரும் என்ன புரிந்து கொண்டிருப்பார்னா, இவர் தமிழ்ல பேசினார், அவர் குஜராத்தில பேசினார் என்று. நான் நினைக்கிறேன் செய்தி அதுவல்ல. அவர் பேசிய அகிம்சை மொழி இவருக்கு புரியவில்லை, இவர் பேசிய வன்முறை மொழி அவருக்கு புரியவில்லை. அதான் இவர்னா அழகிய சிங்கர் இல்ல. இன்றைய மக்கள் பேசிய இதயமில்லாத, அன்பில்லாத, சத்தியமில்லாத, எளிமை இல்லாத, கடப்பாடு இல்லாத காந்திய கொள்கையினுடைய அடிப்படை தனிமொழிப்ப ஒழுக்கமில்லாத இவர்கள் பேச்சு காந்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காந்தியுடைய எளிமையான அந்த மென்மையான அகிம்சை பேச்சு இவருக்கு புரியவில்லை என்பதெல்லாம் அந்த வாசல் கதவை இன்னொரு முறை திறந்தால் பார்க்கலாம். அவர் ஒரு முறைதான் திறந்து காட்டிருக்கார். அந்த கவிதையை நான் ரசிக்கிறேன். அதே போல இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். காந்தியை பற்றி எழுதும்போது எல்லாரும் வரலாற்றை சொல்லுகிறார்கள்.
அந்த கைத்தடி கண்ணாடி என்பது போல எல்லாம் சொல்லுவார். யாராவது வித்தியாசமாக சொல்கிறாரான்னு பார்த்தா அதை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். காந்தியை பற்றி சொல்லக்கூடிய கவிதைகள் எப்படி மோசமாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஹவு கேன் காட் கிரியேட் சம்திங் தட் இஸ் நாட் பியூட்டிஃபுல் என்று ஈஷா கேட்பார். இந்த ஓஷோவனுடைய வரிகளில் சொல்லுவார், இஃப் காட் இஸ் பியூட்டிஃபுல் ஹவு கேன் காட் கிரியேட் சம்திங் நாட் பியூட்டிஃபுல். அதே போல காந்தியை போன்ற ஒரு ஆளுமையை பற்றி எழுதக்கூடிய கவிதைகள் எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும். அதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. அதை அடிப்படையாக நான் சொல்லிவிட்டு இது வித்தியாசமாக என்ன சொன்னார்கள் என்று நான் பார்க்கிறேன். சுந்தரராஜனுடைய கவிதையிலே நான் ஒன்று ரசித்தேன். சுந்தரராஜன் இருக்கிறதோ அவர் மியூட் பண்ண மாட்டார், இப்போ மியூட் பண்ண மாட்டார். நான் சுயநலத்தில் தெம்பாங்கு பாடி என்று எழுதினார். இன்னைக்கு எப்படி இந்த மாதிரிலாம் வந்து சொற்களுடைய போவை நண்பர்களே, த ஜக்ஸ்டபோஸ்டு வேர்ட்ஸ், இரண்டு வார்த்தைகள் அதனுடைய சேர்த்தை தான் உண்மையான கவிதையிலிருந்து சில நேரங்கள் அதற்கு உயர்வை கொடுக்கும். தனி சொற்களுக்கும் உண்டு இந்த சேர்க்கை. சுயநலம் தெரியும், தெம்மாங்கு தெரியும். இப்ப இது என்ன சொல்ற, சுயநலம் தெம்மாங்கு பாடி, அதாவது சுயநலம்ங்கிறது ஒண்ணு, தெம்மாங்கிறது கூடி பாடுவது, அந்த பாட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுறது. அப்போ பல பேர்கள் சேர்ந்து மொத்தமாக சுயநலத்தை ஊறி இருக்கிறார்கள் இந்த உலகத்துல. இந்த சுயநலத்துல தெம்பாங்கு பாடி என்பது அதை சொல்லுகிறது நான் ரொம்ப ரசித்தேன். அது போல ராமச்சந்திரனுடைய கவிதையிலே அகிம்சையின் புதுக்குரல் என்று ஒரு வரி வருகிறது. அந்த அகிம்சையின் புதுக்குரல் என்பதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல அகிம்சையோட ஒரு வன்முறை எங்கே இருக்க முடியாது. இந்த அகிம்சை என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு புது குரலாக காந்தி எழுந்தது என்பது ஒரு சத்தான விஷயம். அதை விட இன்னும் நான் ரசித்து வழக்கம் போல என்னுடைய நண்பர் நாகேந்திர பாரதி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். கவிதை என்பதே தெரிந்த செய்திகளை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல வேண்டும். அதாவது ஒரு முறை கல்கி அவர்களிடம் கேட்டார்கள், மகாராஜபுரம் விஸ்வநாதர் எப்படி இந்த பாடல் எல்லாம் அருமையாக பாடுகிறார் என்று கேட்டபோது அவர் சொன்னார், இவர் அபூர்வ ராகங்களை கனமாகவும் கனராகங்களை அபூர்வமாகவும் பாடுகிறார் என்றார். இந்த கனராகங்கிறது வந்து கல்யாணி தோழி காம்போது எல்லாரும் பாடிடலாம். அபூர்வ ராகம் என்பது கனகப்பிரியா ராமப்பிரியா இது மாதிரி வந்து கனகாங்கிலே ஆரம்பிச்சு ரசிகப்பிரியால முடிகிற 72 மேலகத்தா பேரே பல பேருக்கு தெரியாது, அது அபூர்வ ராகம். எப்படி சொன்னார் பாருங்க கல்கி. அதே போல எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தை வித்தியாசமாக சொல்லக்கூடியது ஒரு கவிஞனுடைய ஒரு அணுகுமுறை. அது நாகேந்திர பாரதி மிக சிறப்பாக கையாண்டார். அவர் என்ன சொன்னார், நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல நான் எனக்கு தெரிஞ்ச நினைவுல ஸ்கூல்ல இருக்கும்போது ஆரஞ்சு மிட்டாய் ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் வந்து உறுதி மொழி. முதல்ல அந்த சின்ன கிளாஸுக்கு அந்த மிட்டாய் கொடுத்து அனுப்பிடுவாங்க, கொஞ்சம் பெரிய கிளாஸ் போனோம்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எல்லாம் உறுதி மொழி எடுத்துக்கோமா, இவழுது நான் சத்தியம் பேச உறுதி மொழி எழுதுவான், அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சுற்று பயணம், இதெல்லாம் போய் கையில கொஞ்சம் காசு வந்த உடனே கல்யாணம் பண்ண விடுமுறை தான் ஞாபகம் வருது. அருமையான கவிதை, வேற எதுவும் ஞாபகம் வரவில்லை என்ற சொன்னார். அது காந்திய வழி, ஏன்னா அவர் உண்மையை சொன்னார். உண்மையை சொல்வது காந்திய வழி. காந்தியை பற்றி ஞாபகம் வரவில்லை என்ற உண்மையை சொன்னதுனால அவர் காந்திய வழியை பின்பற்றுகிறார் என்றே நாம எடுத்துக்கொள்ளலாம். இனி அடுத்த பார்க்கும்போது செல்லப்பா அவர்கள் சொன்ன கவிதையும் எனக்கு ரொம்ப பிடித்தது. வித்தியாசமா சொன்னார், அது அழகிய சிங்கர் அவர்களே அதை சொன்னார். எல்லாருக்கும் முதல்ல தோன்றக்கூடியது ஒரு பிசிக்காலிட்டி. காந்தி என்று சொன்ன போது ஒரு பிசிக்காலிட்டி என்று சொல்லுகிறோமே அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வருது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு போனார். காந்தி அந்த மாதிரி ஆகணுங்கிற அவசியம் இல்லை, வயதானா தன்னாலே ஆகிடும். வயதானா வழுக்க வரும், குக்கவாய் வரும், எல்லாம் சொன்னவர் அந்த காந்தியினுடைய உள்ளீடாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வர முடியாதே என்ற அனுபவத்தை கொடுத்தார். அது மிக நல்ல கவிதையாக நான் இந்த தான் இந்த இதை நான் பாராட்டுகின்றேன். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, இந்த காந்தியினுடைய பிசிக்கல் உருவத்தை வைத்து அவர் சொன்னார்களே, அதை இவர்கள் நினைக்கிறேன் அனசூயா தேவி இருக்காங்களா, அனசூயா தேவி தான் சொன்னார். வணக்கம்மா. அனசூயா தேவி சொன்னதுல ஒரு விஷயம், உன்னை வரைவதும் எளிது என்று சொன்னார். அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, காந்தியை வரைவது. ஒரு முறை காந்தி நூற்றாண்டு போது நான் இருந்த இப்ப கூட நான் உங்களுக்கு வந்து இப்படியே போட்டுதான் இருக்கேன், ஒரு ஒரு வளைவு ஒரு வளைவு ஒரு வட்டம் இவ்வளவுதான். இது பாருங்க தெரியுதா பாருங்க. நன்றிங்க நன்றிங்க. ஆமாங்க ஐயா, இவ்வளவுதான் தெரியுதா? சூப்பர் சூப்பர்ங்க ஐயா. ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி இருக்கு, ஒரு வட்டம். உடனே நீங்க கூட இப்ப கண்டுபிடிச்சிடுவாங்க. உடனே காந்தி
அவர் என்ன சொல்றாரு பாருங்க, தெரியுதுங்கய்யா, வரைவது வரைவது எளிதாக இருக்கிறது, அவரை பற்றி பாடக்கூடிய கவிதைகள் எல்லாரும் பாடக்கூடிய எளிதாக இருக்கிறது, அவரை பற்றிய செய்திகள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது, இப்படி எல்லாமே தெரியப்பட்ட காந்தியை எது கடினம் என்றால் அவரை பின்பற்றுவது கடினம். அதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அதை சொன்னார்கள். அது மாதிரி அன்பு செம்பி அவர்கள் கைத்தடியை கொண்டு அவர் கைத்தடியால வந்து அகிம்சையை அடிச்சாங்க, அது கொஞ்சம் அது நகைச்சுவையா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய உண்மையை நான் ரசிக்கிறேன். இது தவிர இது போல எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தை கவித்துவமாக சொல்வது ரொம்ப கடினம். அது மற்ற எல்லாருமே செய்தார்கள். யாருமே வந்து சொன்ன கவிதைகள் வந்து தவறாக இல்லை, எல்லாம் சிறப்பாக இருந்தது. ஆனால் சில விஷயங்கள் படிச்சென்று தெரிகிறது, அதை நான் குறிப்பிட்டேன். அது தவிர இன்றைக்கு நிறைவாக வேறு சில வார்த்தைகளை அதாவது கவிதையை கவிஞர்களுடைய எண்ணப்படி கவிதை சொன்னால் எப்படி இருந்தால் ஒரு பொம்மை கவிதை, நியாய ராமசாமியுடைய பொம்மை கவிதை, அது அதில் இருக்கக்கூடிய அந்த பொம்மையில இருக்கக்கூடிய உயிரையும் உயிரற்ற தன்மையும் பார்த்தார் அவர். அது நல்ல கவிதையாக இருந்தது. அது மாதிரி இருந்த இது நான் பறவை இல்லா கூண்டு ரொம்ப அருமையா இருக்கும். யாரு அவருடைய யாரு பண்ண அனந்தன் அவர் கேட்டது ஒரு ஒரு ரொம்ப சின்ன கவிதை. அழகிய சிந்தரும் கேட்டாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பறவை இல்லா கூண்டு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. அப்படிதான் இருக்கும், அதுதான் நியாயம். பறவையுடைய கூண்டை வாங்குவாங்க, பறவை இல்லா கூண்டு வாங்கிட்டு வந்து கூண்டை வச்சுப்பாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பறவை இல்லா கூண்டு இருக்கலாம், ஆனாலும் கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை இருக்கிறது, பாவனையிலே பறவை இருப்பதாக கொள்ளுங்கள் என்று மனைவி சொல்கிறாள். இவர் கடைசியிலே சொல்லுகிறார், அந்த கூண்டை பூட்டவில்லை, பாவனைக்கு பூட்டதற்கு என்று கேட்கிறார். இது வந்து நான் ரொம்ப ரசிச்சு, அதாவது சில வரிகள் சில சொற்கள் உங்களை சிந்தனை செய்யும். பாவனைக்கு பூட்டதற்கு அப்படின்னா பாவனை என்பதே இல்லாததை இருப்பதாக செய்து கொள்ள வேண்டியதுதானே. அப்போ பாவனை நீ பறவை இருப்பதாக எண்ணிக்கொண்டால் பூட்ட வேண்டுமா இல்லையா? பூட்டியதாகவும் பாவனை செய்து கொள்ள வேண்டும். அப்போ பூட்டியதாக பாவனை செய்து கொள்ளாமல் உண்மையாக பூட்ட வேண்டும் என்று நினைத்தால்தான் இந்த முரண் வருகிறது. ஒன்று பாவனை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும், பாவனையிலே நிதர்சனம் புகுந்தால் அது எப்படி மாறுபடுகிறது என்பதை ஒரு பெரிய அசத்திட்டு போயிட்டார். ரொம்ப இன்றைக்கு தினம் ஒரு மிகப்பெரிய அருமையான சொல் வரவு, பாவனைக்கு பூட்டதற்கு என்பது ஒரு கவிதையுடைய அரங்கத்திலே ஒரு வரவாக நாம் கொள்ள வேண்டும். இறுதிய நிறைவாக சிவகுமார், அதுவும் நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு சமுத்திரமும் நாரும் எல்லாத்தையும் எடுத்து அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறான். இன்னொன்னு வந்து சுவாசம் என்பது இருவழி பாதை. ஆஹா, அதாவது கவிதையில வந்து நான் நினைப்பது கவிதை ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கணும் அந்த கேள்வியை, இதுல கவித்துவமா என்ன இருக்கு, இந்த கவிதையில என்ன நாம் சொல்ல வருகிறோம் என்ற அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், காத்து போனவர் எனக்கு காத்து இல்லையா, ஐயோ காத்தே இல்ல எதுவா இருந்தது, யாராவது ஒருத்தர் காத்து விடுறத பத்தி யோசிக்கிறானா? காற்று ஆக்சிஜன் வைக்கணுங்கிறா, காத்து இல்லைங்கிறா, ஆனா இந்த இழுத்த காற்றை விடுகிறோமே, இது ஒவ்வொரு முறை இழுக்கும் போதும் விட வேண்டிய அவசியம் இருக்கிறது. உள்ளே வைத்துக் கொள்ளவே முடியாது, நீங்க வந்து டெபாசிட்ல போட முடியாது. இதை வந்து ஒரு அலை காலை தடவி சொல்லி கொடுக்கிறது என்றார். ஆகவே கவிதைகள் இன்றுமே உயர்ந்தவை. எனக்கு தெரிஞ்சு நான் கவிதை துறையிலே வந்த காரணமே எத்தனையோ எழுதினாலும் கவிதை என்பது நமக்கு மட்டும் இல்ல கேட்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இன்பத்தை கொடுக்கிறது, ஒரு அன்பை சொல்லுகிறது, மனித நேயத்தை சொல்லுகிறது, மகத்துவத்தை சொல்கிறது. சாதாரண வரிகளிலே அழகிய சிந்தர் சொன்னார், அந்த கவிதை இல்ல சாதாரண வரி. அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அவர் வந்து பிரமாதமா எழுதணும்னு நினைச்சு எல்லாத்தையும் போட்டு எழுதுறதுல சின்ன சின்ன வரிகளிலே சிந்தனைகளை கொடுக்கும் போது கவிதைகள் உயர்வு பெறுகின்றன. தொடர்ந்து வழக்கம் போல நமது கவியரங்கம் பெருமை மிக்க கவியரங்கமா மாறிக்கொண்டு வருகிறது. ஆனா என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல 36 பேர் இருந்தா போக போக 22 வந்துடுறது. இது மாதிரி இல்லாம நாம் இன்னும் சிறப்பாக இன்னும் கூட கொஞ்சம் இன்னைக்கு கவிதைகள் நீளம், காந்தியை பற்றி இந்த கவிதை கொஞ்சம் நீளமா இருந்தது. இன்னொரு வாட்டி என்ன பண்ணா, இது மாதிரி 2 நிமிடங்கள் கவிதைகளை வைத்துக் கொண்டு அந்த 1 மணி நேரம் சொல்லி ஒரு கடப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம 30 பேர் 50 பேர் வந்திருந்தால் கடைசி வரை கேட்க வேண்டும். ஒரு கவிதைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த கவிதைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஒரு கவிதையை சாதாரணமா யாரும் எழுதுறது இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எவ்வளவு அன்பா நினைச்சு எழுதுறோம். அந்த கவிதை அந்த கவிதையுடைய சுழற்சி அது இன்னொரு காதுகளிலே கொண்டு சேரும் போதுதான் அந்த கவிதை தன்னுடைய பயணத்தை முடிக்கிறது, அந்த கவிதையுடைய உயிர் அங்குதான் சென்று முடிகிறது. எனவே ஒவ்வொரு கவிதையையும் உயிர் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் காடு கொடுத்து வேண்டும். இன்னைக்கு திருநாவுக்கரசு மிகச்சிறந்த கவிதையை பாடினார்கள். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாரையும் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடிந்ததே என்று சொன்னோம். ஆக இந்த அளவிலே நான் நிறைவு செய்து கொண்டு தொடர்ந்து வாருங்கள். அழகிய சிங்கர் அமைத்துள்ள இந்த கவியரங்க மேடை எல்லாருக்கும் ஒரு இனிய மேடையா இருக்கிறது.
தொடர்ந்து இறுதி வரை நிறைவு வரை நாம் எல்லாருமே இருப்போம் என்ற கடப்பாடோடு நீங்க நேரம் ஒதுக்கி கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி பாவேசு, சிறப்பாக பேசினீர்கள். எல்லாரும் பத்தியும் சொல்ல முடிஞ்சது உங்களால, நன்றி. அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் உங்களை மாதிரி சொல்றதுக்கு. முயற்சி பண்றேன் நான் அடுத்த தடவையும். பொதுவாக நீங்க பின்னாடி சொன்னதுனால சொல்ல வேண்டாம் நினைச்சிருக்கேன். நீங்க பின்னாடி சொல்லும் பொழுது நீங்களும் பல விஷயங்களை பாடும் போதே சொன்னீர்கள், அதுவும் நன்றாக இருக்கும். நன்றி சுந்தரராஜன். நன்றி, அனைவருக்கும் முடித்துக் கொள்கிறோம் இத்துடன்.